அனைவருக்கும் வணக்கம். அறிவில் உயர்ந்த சிந்தனையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ ஐயா நம்மளை பற்றிலாம் நிறையா சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் உயர்வு உணர்ச்சியாக இருக்குது. ஓகேவா? நாம் இப்போ வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சிந்திக்க போகிறோம், சரிங்களா? ஒரு அதாவது அந்த இது நான் இந்த உரையை எப்படி சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒரு ஸ்பீச் மாதிரி இல்லாமல் நாம் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். சரி, இப்போது நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய பொன்னாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுக்கு மத்தியில் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஞானம்னா என்ன, முக்தினா என்ன, மனக்கவலையிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒதுக்கி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஒரு தடவை கும்பிட்டு வரவேற்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுக்காக பாடுபட்ட அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்கிறேன். சென்னை இரட்டையர்களான ரவிச்சந்திரன் ஐயாவையும் தியாகராஜன் அண்ணாவையும் வணங்கி மகிழ்கின்றேன். தள்ளி வச்சுக்கிட்டா ரொம்ப இப்போ கரெக்டா? சரி, ரைட். இப்போ ஞானம்னா என்ன, முக்தினா என்ன, ஞானம் நான் எதற்காக அடைய வேண்டும், ஞானம் அடையிறதுனா என்ன, அப்படி அடையிறதுனால எனக்கு என்ன பயன், ஒரு வேலையை செய்கிறதுனா ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா, எதுக்காக நான் ஒரு வேலையை செய்யணும், இந்த மாதிரி மொத்தம் மூணு கேள்வி இருக்குது. ஞானம், முக்தினா என்ன, அப்படின்னா என்ன, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அடையிறதுனா எப்படி அப்படிங்கிறத ரெண்டாவது தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அடையிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், இது மூணு. இது மூணு ஒரு வேலை செய்கிறோம்னா ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா, ரீசன் வேணும் இல்லை, அதனால் இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிறோம் நாம். ஓகேங்களா? இப்போது பொதுவாக மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்த், ஹெல்த், மைண்ட் பீஸ், அதாவது வாழ்வியல், பொருளாதார வாழ்வியல், உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இது மூணு தானே தேவை, மூணு தானே. இது வந்து நான் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களும் வந்து என்னுடைய கோஆப்ரேட் பண்ணி நான் கேட்குறது ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், சரிங்களா? இப்போது வெல்த்னால் நமக்கு எல்லாமே தெரியும். வெல்த்னால் என்னங்க? பொருளாதாரம், நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான பொருளை எப்படி வச்சுக்கிறோங்கிறது. அது வந்து அவரவர்களின் லைஃப் ஸ்டைலை பொறுத்தது, அதை இவ்வளோதான் நிர்ணயம் பண்ண தேவையில்லை. அடிப்படையில் வாழ்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை வைத்து கொள்ளுதல் ஒரு பகுதி, இது வந்து வெல்த். இன்னொன்று வந்து ஹெல்த்துன்னு சொல்கிறோம். ஹெல்த்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியமான உணவு, இதை சாப்பிட்டு உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம மீதி வேலையை எல்லாமே செய்ய முடியும். ஹெல்த்தும் வெல்த்தும் முக்கியமாக இருந்தால் தான் மைண்ட் பீஸுங்கிறது கிடைக்கும், மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் உண்மையிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதியை, மனம் தெளிவை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹெல்த்தும் சரி வெல்த்தும் சரி நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமே நேச்சுரலாகவே வந்துடும். இந்த மைண்ட், மன தெளிவு வந்து அவ்வளவு முக்கியம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து ஹெல்த்தை கூட ஒரு விதமான நடைப்பயிற்சி, யோகாசனம் செய்து நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் ஹெல்த் வகையில் வந்துடலாம். வந்துடலாமா? வந்துட முடியாதா? ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஆரோக்கியமான நல்ல வெஜிடபிள்ஸு, பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு நல்ல நடைப்பயிற்சி, யோகாசனம்லாம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உடல் இப்போ இருக்கிற நிலையை விட நல்ல ஃபிட்னஸ்ஸாக ஆகிறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. எல்லாருமே யாரும் இப்போ நீங்கள்லாம் புதுசாக வந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் உள்ள பர்சனுங்கிறது
பார்க்கும்போதே என்னால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ அப்படி தான் நம்ம ஹெல்த் வைஸில் இதை வந்துடலாம். வெல்த் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரு அவங்கவுங்க படிப்பு அறிவு வச்சுருக்குறோம், அதை வச்சு நம்ம ஒரு பொருள் ஈட்டலில் தேவையான வாழ்க்கை வசதிகளை ஒரு நான் சொல்கிறது ரொம்ப ஓஹோன்னு இல்லை ஒரு பேசிக்கான லெவலுக்கு எல்லாருமே இருந்துக்கிற வாய்ப்பை வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் வெல்த். மைண்ட் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹெல்த்துக்கு ஒரு 6 மாதம் பாடுபட்டால் உடல் ஆரோக்கியத்தை அடைஞ்சிடலாம். வெல்த்துக்கு ஒரு 1 வருஷமாக 2 வருஷமாக பாடுபட்டால் ஒரு பேசிக்கான லெவலுக்கு வந்துடலாம். மன தெளிவுக்கும் மன அமைதிக்கும் இங்கே தான் ஒரு பாயிண்ட் நம்ம சிந்திக்க வேண்டியது. மன அமைதிக்குன்னு சொல்லி போய் பார்த்தா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து ஆன்மீகம்தான். ஆன்மீகத்துக்கு உள்ளே போனாக்கா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், 20 வருஷமாக முயற்சி பண்ணுறேன். புத்தர் வாழ்க்கையே துறந்துட்டு போகிறாரு. பட்டணத்தார் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. இவ்வளோலாம் பாடுபடுறாங்க, மனத்தெளிவு பெறுறதுக்கு. நீங்கள் நம்ம மகான்களோட வாழ்க்கை வரலாறு அத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த மன தெளிவு பெறுறதுக்காக அவ்வளோ பாடுபடுறாங்க. இந்த மனத்தெளிவுங்கிற இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் அது புரிஞ்சிக்கிறதுக்காக. ஒரு திருடன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு காட்டில் புதையல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு போகிறான். போகும்போது அங்கே வந்து ஒரு முனிவர் வந்து உட்காந்துருக்கிறார். இவன் போகிறான், போயிட்டு அந்த புதையலை தொலைவிட்டு போயிட்டுருக்கான். அவனும் தொலைவி டயர்டாகி திரும்பி வரான். சரி, இந்த முனிவர் ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமா அப்படின்ட்டு அவர்கிட்ட என்னங்கிறான், சாமி இங்கே ஏதோ வந்து வெள்ளியெலாம் இருக்கிற புதையல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிகிட்ட கேட்குறான். அவர் என்ன சொன்னார், அதானப்பா நேராக போ, இடது பக்கம் திரும்பு, ஒரு ஆலமரம் இருக்கும், அதை தாண்டி ஒரு இடத்த பறி, அங்கே பாரு வெள்ளி இருக்கிற புதையல் இருக்குது அப்படிங்கிறார். திருடனும் போகிறான், அந்த ஆலமரத்துக்கிட்ட பறிக்கிறான், வெள்ளி புதையலை எடுக்கிறான். எடுத்தோடனே அவனுக்கு பயங்கர மகிழ்ச்சி, ஏன்னா ஈஸியாக ரூட்டு காமிச்சிட்டார்ல, எடுத்துகிட்டு வந்துட்டான். வந்தவொடனே அவன் என்னங்கிறான், சாமி வெள்ளி புதையல் கிடைச்சிச்சு, இங்கேயே தான் தங்க புதையலும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. தங்க புதையலா, நீ லெஃப்ட் போனியில் இப்போ ரைட்டு போ, அங்கே வந்து ஒரு புங்க மரம் இருக்கும், அதுக்கு அடியில் பாரு ஒரு பெரிய, அங்கே வந்து தங்க புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவனும் போகிறான், பறிக்கிறான், தங்க புதையல் இருக்கு. இவனுக்கு டபுள் ட்ரிபிள் மகிழ்ச்சி ஆகிடுச்சு, எடா இவ்வளோ நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு திரும்பி வரான். வந்துட்டு அதுக்கப்புறம், சாமி இன்னும் இங்கே வைரம் வைடூரியன்னு சொல்லிட்டு ஹையஸ்ட்டு ஒன்று இருக்கான், ரத்தினங்கள், இதுக்கு மேலே விலை உயர்ந்த பொருள் வேறு எதுவும் இல்லையாமே, அப்படி ஒரு புதையல் இருக்குன்னு சொன்னாங்களே அது எங்கே இருக்கா, அதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, லெஃப்ட் ரைட்டு போக தேவையில்லை, இதுலேருந்து நேராக இன்னும் போ, ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், அது அடியில் பறி, அங்கே அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவன் போகிறான், போய் அங்கே பறித்து அந்த வைரமும் வைடூரியும் இருக்கிற புதையல் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது திருடனுக்கு மைண்டில் ஒரு சின்ன ஃப்ளாஷ் அடிக்குது, என்னடா நாம் வெள்ளி கேட்டோம், வெள்ளி இருக்கிறத இந்த ஆள் காமிச்சு கொடுத்தாரு, தங்கம் இருக்கிறத கேட்டோம், தங்கம் இருக்கிறதையும் காமிச்சு கொடுத்தாரு, வைரம் இருக்கிறதையும் காமிச்சு கொடுத்தாரு, ஆனால் இந்த ஆள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா அந்த மரத்தடியில் கம்முன்னு உட்காந்துருக்கானே, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இப்போ ஒரு பொருள் இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சு அந்த ஆள் கம்முன் இருக்கார், எங்கேயும் போய் அதை தொலைவில்லையே, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருடனுக்கு மைண்டில் வேற ஒரு யோசனை, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இவர் இதை தாண்டியும் கம்முன் உட்காந்துருக்கார் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வரார். வந்துட்டு அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு, சாமி எனக்கு ஒன்றும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வெள்ளி இருக்கிறத கேட்டேன் காமிச்சு கொடுத்தீங்க, தங்கம் இருக்கிறத கேட்டேன் காமிச்சு கொடுத்தீங்க, வைரம் இருக்கிறத கேட்டேன் காமிச்சு கொடுத்தீங்க, இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதையுமே எடுத்துக்காமல் சும்மா இங்கே உட்காந்துருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த சாமியார் வந்து சிரிக்கிறார், என்ன சாமி சிரிக்கிறீங்க, ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னா, வாழ்க்கையில் எதை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதான் இந்த ஞான புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் தெரிய வேண்டியதை நான் தெரிந்து கொள்ளிட்டேன், அதனால் இந்த தங்கமோ வெள்ளியோ வைரமோ எனக்கு ஒரு பொருட்டு இல்லைப்பா, நான் அதெல்லாம் தாண்டி கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறார். இது வந்து திருடனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நாம் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம், இந்த முனிவர் கண்டுபிடிச்சார் இல்லை, திருடன் கண்டுபிடிச்சதை நான் சொல்லலை,
ஹெல்த்து வெல்த்தில் உங்களுக்கே தெரியும். அந்த டாப்பிக்கு நான் உள்ளே வரல. என்ன, நாம் 20 வருஷமாக புத்தரை விட்டுட்டு போனார்ல, ஜேகே விட்டுட்டு போய் தொலைவுறாங்க, இப்படி எத்தனையோ மகான்கள்லாம் விட்டுட்டு போய் என்ன என்னன்னு தொலை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தை, அந்த புரிதலை நாம் இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்பேன், புரியுதா? கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, இடையிடையில் கேள்வி கேட்பேன், நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். கீழே வந்து கேட்டை வந்து சாத்த சொல்லிட்டேன், என்ன கேட்லாம் திறக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் வந்து நான் புரிஞ்சிக்கிட்டேன், எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கீழே கதவு திறந்து விடுவோம், இல்லைன்னா கதவு திறக்க மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபோனுக்குலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தயாராகிக்குங்க. கொஞ்சம் அட்டென்ஷனாக, எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம் பார்ப்போம்ல, நாம் இப்போ வந்து ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஒரு டிஸ்கவர்னு சொல்லுவாங்கள்ல, கண்டுபிடிக்கிறதுனா அது எப்படி, ஏனோ தானோ கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சீரியஸாக ஒரு அட்டென்ஷன் இருப்பீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய முழு கவனமும் நான் சொல்வதை கேட்டு உங்கள் அறிவோட பொருத்தி பார்த்து சொல்கிறது சரிதானான்னு நீங்கள் ஒத்துக்கிட்டால் போதும். நான் வந்து திணிக்கலாம் மாட்டேன், உங்களுக்கு லாஜிக்கலாக ஒரு அறிவு இருக்கும்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே நிறைய நூல்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே திறமையானவர்கள் தான். என்ன இந்த ஒரு இந்த ஒரு நாள் வகுப்பு வரையிலும் நீங்கள் இதனால் சேகரித்து வச்ச இந்த ஞானத்தை பற்றி, புரிதலை பற்றி, விடுதலையை பற்றி இருக்கிற அத்தனை ஐடியாக்களையும் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, வெறும் ஒரு காளி பாத்திரமாக இருந்து இந்த விஷயத்தை உள்வாங்குங்க. உங்கள் கருத்தோடு வச்சு வச்சு நீங்கள் உள்வாங்க வேணாம். அதாவது இப்போ இந்த ஃபோனில் மெமரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா மெமரி கார்டுக்கு தள்ளுவோம்ல, தெரியும் தெளிவு, எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தானே. கொஞ்சம் எல்லாம் சொல்கிறது நான் புரியுதில்லை, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஆண்ட்ராய்டு சத்தம் வரமாட்டீங்க. அதனால் இப்போ அந்த மெமரி கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் இவ்வளோ காலம் சேகரித்து வச்ச விஷயங்களை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுருங்க. என்ன, ஒரு 6 மணி நேரத்துக்கு நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் வெறுமனே ஏற்றுக்கணும்னு நான் சொல்லவும் இல்லை. உங்களுக்கு லாஜிக்கலாக சிந்திக்கிற அறிவு இருக்கும், இருக்குமா இருக்காதா? இல்லைன்னா யாருமே இப்போ எங்கள் இடத்துக்கு எப்படி நம்ம வர முடியும், நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு இருக்க முடியுமா? அந்த காமனான அறிவு போதும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு, இப்போ நம்ம என்னென்னா ரொம்ப டீப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் ஆழமாக கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் ரொம்ப கவனமாக என்னை பின்தொடர வேண்டும். சரிதா? அதனால் இந்த மொபைல் கிபைல் ஆன் இருந்தால் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு சொல்லியாச்சுன்னா போதும், ஒரு கொஞ்ச நாளையும் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு க்ளோஸ் ஸ்டடியாக கவனிங்க. என்ன, சரி. இப்போது புத்தர் சொன்னேன், இப்படி மன அமைதிக்காக பலர் வந்து பல ஜென்மங்கள் பாடுபட்டுருக்கிறாங்க, பல பாடுபட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த நாம்ளும் வந்து நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம், மன அமைதி ஈஸியாக கிடைக்குதா? ஹெல்த்து கிடச்சிச்சு, வெல்த்து கிடச்சிச்சு, மன அமைதி கிடச்சிச்சா? கிடைக்கலையே. வருஷங்கள் கூடிச்ச தவிர மன அமைதி ஏற்படவே இல்லை. கரெக்டு தானே நான் சொல்கிறது? நீங்கள்லாம் ஆமாவானா ஆமான்னு கொஞ்சம் சொல்லணும். ஆமாம் தானே? சரி, ரைட், ஓகே. இப்போது புத்தர் தொலைவுற மாதிரி நாம் வந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், தொலைவ முடியாது. பட்டணத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு போன மாதிரி நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. இதெல்லாம் பாசிபிள் இல்லை, நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. சரி, அப்போது நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் தானே? பலகாலம் மனித குலம் ஏங்கி தவித்தது. ஒரு விஷயத்தை எளிமை பண்ணி சொல்கிறதுக்கு ஒருத்தர் வருவாரா வருவாரா வருவாரான்னு பார்த்து ஏங்கி தவித்தது. ஒருத்தர் இறுதியாக வந்து சேர்ந்தார், அவர் வேறு யாரும் இல்லை, நமது பகவத் ஐயா. ஞானத்தை மிகவும் எளிமையாக சொன்ன ஒரே ஒரு மகான் பகவத் ஐயா மட்டும்தான். 40 ஆண்டுகள் கடும் பாடுபட்டு பல புத்தகங்களை படித்து பல தவ பயிற்சி முயற்சிகளில் ஈடுபட்டு பல இடங்களில் போய் முட்டி மோதி மண்டையை உடைச்சி இறுதியாக தான் கண்டுபிடித்த இந்த புரிதலில் புரிஞ்சிக்கிட்டதும் 40 வருஷமாக முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்கள்? 40 வருஷம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக தொலைவுறீங்க, கிடச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க?
துள்ளி குதிப்போம், ஆனால் அவர் துள்ளி குதிக்கல. அதுதான் பெரிய ஆச்சரியம். அவருக்கு வந்து ஒரே ஷாக்கிங், இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாமதுக்காக நம்ம 40 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஷாக்கிங். இந்த ஒரு சின்ன மேட்ரு தான், இதை புரிஞ்சிக்காமல் விட்டதுனாலே நம்ம 40 வருஷமாக சுற்றி வந்திருக்கிறோமோ தவிர அந்த மையத்தை நம்ம டச் பண்ணலையேங்கிறத தான் கண்டுபிடித்ததுக்காக ஆனந்த கூத்தாடவில்லை. ஷேக் ஆகிறாரு, இந்த விஷயத்தை எப்படி நாம் தவற விட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வருடம் அந்த நிலையிலேயே அப்படியே பயணம் பண்ணுறாங்க. அது மாறாமல் இருக்கா களையாமல் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. பிறகு வந்து தமிழில் 18 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, இங்கிலீஷில் ஒரு 8 நூல் எழுதியிருக்கிறாங்க. பகவத் பாதைன்னு மாத இதழ் ஒரு 8-9 வருடமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் சேலம் பகவத் போனில் ஒரு ஞான முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இது அது இல்லாமல் யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா பகவத் ஐயா ஃபார் என்லைட்டன்மெண்ட் அடிச்சிங்கன்னா ஐயாவோட டாக் கிட்டத்தட்ட ஒரு 800-900க்கு மேலே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நம்மளது பொறுத்த மட்டும் மொபைல் ஆண்ட்ராய்டு இந்த வெப்சைட் வழியாக எல்லாமே ஃப்ரீ தான், எதுக்குமே காஸ்ட் வைக்கல. ஒருத்தர் நம்மளுடைய பகவத் மிஷனோட நோக்கம் என்னென்னா, உண்மையான தேடுதல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க இதை தவற விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தவிர வேறு எந்த நோக்கமுமே கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ ஐயாவை பற்றி நான் என்னங்கிறத அவர் கண்டுபிடிச்சி, இப்போ ஐயா கண்டுபிடிச்சார் இல்லையா, அதைத்தான் நாம் இப்போ அதைத்தான் இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது நீங்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் நிறையா வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பரமாத்மா, ஜீவாத்மா, ஆத்மா, அனாத்மா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இப்படி ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது. இதெல்லாம் கேட்டு நாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போயிருப்போம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேலைக்கே ஆகாதாட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பில் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எனக்கு வர்ற கோபத்தையே கட்டுப்படுத்த முடியல, ஒருத்தன் பேசுகிறதுக்கு விடாமல் இடமிரிச்சு பேசுகிறேன், அதில் இன்னும் கண்டுக்க முடியல. எங்கள் பையன் என்ன சொல்கிறான், வீட்டுக்காரம்மா என்ன சொல்கிறான், அதை பொறுமையாக கேட்குறதுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை. இதுதான் என் கெப்பாசிட்டி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னைக்கு போய் இதெல்லாம் ஆவறதா அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கு. இப்படி தான் நானும் இருந்தேன். ஓகேவா? சரி, ஆனால் இப்போ என்ன சொல்ல போகிறோம், அப்படி இருந்த நாம் இதெல்லாம் இல்லாதனால நாம் ஏதோ கம்மின்னு நீங்கள் யாரும் உங்களை எடை போட்டுக்கொள்ள வேண்டாம். என்ன இப்போது நம்மக்கிட்ட நாம் வந்து தெரியாத இந்த ஆத்மா, அனாத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, ஆத்ம சாட்சாத்காரம் அதெல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஓர தள்ளிடுவோம், வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிற 2 கருவிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நாம் வந்து ஆராய்ச்சியில் டிஸ்கவர் பண்ணி உள்ளே போகிறோம். என்ன, தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸாக கவனத்தை செலுத்தணும். எனக்கு இந்த ஞானத்தையும் முக்தியையும் தெரிந்து கொள்வதற்கு என்னிடம் இருக்கும் கருவிகள் 2. என்ன? ஒன்று வந்து இந்த உடம்பு, இன்னொன்று மனசு. மனசு கண்ணுக்கு தெரியுமோ? தெரியாது. உடம்பு தெரியும். உடம்புங்கிறத என்னால் நல்லா தெரிஞ்சிக்க முடியும். மனசு இல்லைன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வலி தாங்க முடியலையே, உள்ளே ஏகப்பட்ட வலி இருக்குல்ல, சொல்லுவோம் நல்லா உடம்பு இருந்தாலும் ஐயோ மனசே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ மனசு இல்லைன்னு யாரும் நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ அதாவது மனசு நம்ம கண்ணுக்கு தெரியவில்லைனா கூட அது இருக்குதுங்கிறது உண்மை. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா ஐயா? அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லையே. 2 கருவி நமக்கு இருக்குது, ஒன்று உடல், மற்றொன்று மனம். சரிதானா? இதை வச்சு தான் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம், ஞானம் முக்தி அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்கிற கருவி 2, மனம் உடல், நம்ம கண்டுபிடிக்கிற போகிற பொருள் ஞானம். ஓகே, ரைட். சரி, நம்ம உடல் 2 வகையாக செயல்படுது. சரியா? நான் முதல்ல சொல்லிடுறேன், அது சரியா இல்லையான்னு பிறகு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம உடம்பில்
அக உறுப்புக்கள்னு ஒரு பார்ட் இருக்கு. இருதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், வயிற்றுப்பகுதி, இரத்த ஓட்டம், காற்றோட்டம்னு இப்படி உடம்புக்குள்ளே அக உறுப்புகள்னு ஒரு பார்ட் இருக்கு. இது எல்லாம் தானாக இயங்குகிறதா நாம இயக்குகிறோமா? நான் இது வந்து இன்ட்ராக்ட் தான் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் ஏன்னா இதில் இருந்து அப்புறம் கேள்வி கேட்ப, நீங்கள் பதில் சொல்லணும். என்ன நல்லா தயவு செஞ்சு கொஞ்சம் அப்சர்வேஷனாக கேட்டு கரெக்டாக புரிஞ்சிக்கிங்க. நம்ம மனசுக்குள்ளே அக உறுப்புகள்னு சொல்கிறோம்ல, அது தானாக இயங்குதா நாம்பளாக இயக்கிறோமா? சரி, நான் இப்போ இருக்கிறேன், நான் இப்போ என் ஹார்ட்டிட்ட சொல்கிறேன். ஹார்ட்டை நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்பலாம் படப்படன்னு அடிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்க அப்படின்னு நான் என் ஹார்ட்டிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்க, என் ஹார்ட் ஏதா கேட்குமா? இல்லை கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது, நீ கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படியாச்சும் கேட்குமா? நான் என்ன சொன்னாலும் அது போக்கில் தான், அது என்னுடைய எந்த கட்டளையும் கமெண்ட்டையும் கட்டுப்பாட்டையும் எதையுமே என்னுடைய அக உறுப்புகள் கேட்காது தானே? ஐயா, இதை வச்சு தான் அடுத்தது பேச போகிறேன், அதனால் இதை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் கவனிங்க. என்ன சரி, இப்போது இந்த அக உறுப்புகள் நாம் பிறந்ததிலிருந்து கடைசியாக இறக்குறோம்ல, அது வரிகளும் நான் ஸ்டாப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கு, கரெக்டா? பிறந்தது முதல் கடைசி வரல இயங்குது, சரிதானா? ரைட். சரி, இப்போது இந்த உடம்போட ஒரு பகுதி செயல்படுறத சொல்லிட்டேன், இன்னொரு பகுதி செயல்படுது. இப்போ காத்தால் நம்ம வந்து தூங்கி எழும்புகிறோம், எழுந்த பிறகு பாத்ரூம் போகிறது, பல் தேய்க்கிறது, பேப்பர் படிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, நம்ம ஆஃபீஸுக்கு வாகனத்தை எடுத்து கிளம்புறது, வேலை பார்க்குறது, மதியம் லஞ்ச் எடுத்துக்கிறது, கொஞ்சம் டீ குடிக்கிறது, சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்றது, வீட்டுக்கு வர்றது, நைட்டு பெட்டில் படுக்கிறது, இது எல்லாம் தானாக தானே நடக்குது? நல்லா கரெக்டாக சொல்லணும், இது வந்து நம்மளாக செய்கிறது, கரெக்ட். அது மாதிரி இல்லை, இது ஹார்ட்டு லங்ஸு செயல்படுற மாதிரி கிடையாது. பல் விளக்காமல் கூட நான் விட்டுறலாம், என்ன ஆஃபீஸ் போகாமல் கூட விட்டுறலாம். இது வந்து என்னுடைய அறிவை பயன்படுத்தி, நான் காத்தாலிருந்து இரவு வரிகளும் என்னுடைய அறிவை பயன்படுத்தி நானாக செய்கிற வேலை. புரியுதுங்களா? உடல் ரெண்டு வகையில் செயல்படுதுன்னு சொன்னேன். ஒன்று எப்படி தாமாக நடைபெறுகிற இயக்கம், அதில் எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறீங்களா? மறுபடியும் இதில் இல்லைன்னா சொல்ல மாட்டிங்களா? சரி, இன்னொன்று நானாக செய்கிற இயக்கம், அது என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் செய்கிறது. ஓகே, சரி சரி. உடம்பில் ரெண்டு ஏக்கம் இருக்குது, ரைட்டு. மனசுலேயும் ரெண்டு ஏக்கம் இருக்குதுங்க, அப்படின்னா தெரிஞ்சிக்க முடியுதா? மனசில் ரெண்டு இயக்கம் இருக்கிறதா? நான் தெரியாமல் தான் 18 வருஷம் முட்டு முட்டுன்னு முட்டி மோதி பாடாப்பட்டேன். மனசில் என்னை பொறுத்த மட்டும் ஒரே இயக்கம் தான் நான் நினச்சிக்கிட்டு தான் என்னுடைய ஆன்மீக பயணம் 16-17 வயசில் தொடங்கி 34வது வயசில் பகவத்தையாவை சந்தித்து தான் கிளியர் ஆச்சு. அது வரல என்னை பொறுத்த மட்டும் மனசில் ஒரே இயக்கம் தான், ரெண்டு இயக்கங்கிறதே எனக்கு தெரியல. சரி, மனசில் இப்போ ரெண்டு இயக்கத்தை நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? உடலில் சந்தேகங்களில் தானே, மனசில் இப்போ பார்த்துருவோமா? மனசுங்கிறதே கண்ணுக்கு, அதில் ரெண்டு இயக்கமா? சரி, இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து உங்கள் முயற்சி இல்லாமல் வெளிப்படுது இல்லை, தாட்டுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, முதல் நிலையில் வர்றதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து கீழே போகிறீங்க, ஒரு நாயை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே இங்கே ஒரு அட்டென்ஷன் ஆகுதில்ல, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுதில்ல, இது நீங்கள் கொண்டு வந்தீங்களா தானாக வருதா? ஒரு சூழ்நிலையை பார்க்குறீங்க, ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சால் நம்மளை சேவ் பண்ணிக்கணும்னு ஒரு அட்டென்ஷன் வருதில்ல, இது நீங்களாக உருவாக்குறீங்களா தானாக வருதா? இங்கே நம்ம முயற்சி ஏதாவது இருக்கா இல்லையா? நம்ம முயற்சி இங்கே கொஞ்சம் கூட இல்லை. இந்த எண்ணம் நமக்கு வந்த வாட்டி தெரியுமா, வர்றதுக்கு முன்னே தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா?
நீங்கள் ரொம்ப கிரேட்மா, அப்படி யாரும் இல்லை, இதுவரைலாம் ஒரு ஞானிக்கு கூட அப்படி வரலையாம் அப்படின்னு பகவத்தையா சொல்கிறார். எனக்கு கூட அப்படித்தான், எனக்கு இப்படி தான் வந்தவாட்டி தான் தெரியும் தான் அவரும் சொல்கிறார். என்ன உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு, இன்ன போல் ஒரு உணர்வு வந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு வெளிப்பட்ட வாட்டி தான் உங்களால் உணர முடியும். நான் சொல்கிறது கரெக்டா? கரெக்டு தானே? சரி, இப்போ அடுத்து ஒரு கேள்வி. அடுத்தது எனக்கு இந்த எண்ணம் தான் வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அடுத்தது நான் எனக்கு அடுத்தது யானையை பற்றி தான்ப்பா எண்ணம் வரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? அடுத்து என்ன எண்ணம் வரும் என்கிறது வந்த பிறகு தான் தெரியுமோ தர வர்றதுக்கு முன்னே நிச்சயமாக தெரியாது. எந்த எண்ணம் வேணாலும் எடுத்துக்கங்க. என்ன உணர்வுகள், ஒரு கோப உணர்வு, பய உணர்வு, வெறுப்பு உணர்வு, காமணர்வு, இப்படி எந்த உணர்வாக இருந்தாலும் வந்த பிறகு தெரியுமா வர்றதுக்கு முன்னையே தெரியுமா? வந்ததுக்கு பிறகு மட்டும்தான் தெரியும், வர்றதுக்கு முன்னே தெரியவே தெரியாது. சரிதானா? இப்போ வந்ததுக்கு பிறகு தான் தெரியும்னா இது என் கட்டுப்பாட்டில் இருக்கோ? ஒரு விஷயம் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும், நான் பார்த்து அதை நீடிக்கவும் முடியாது, அடுத்தது இதுதான் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படின்னா அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா? சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா கவனிக்கணும், விட்டுட்டிங்கன்னா புரியாது. இப்போ அக உறுப்புகள் இயக்கம்னு ஒன்று சொன்னோம்ல, அதுக்கும் இதுவும் வித்தியாசம் இருக்கா? ஒன்றா நல்லா கொஞ்சம் கவனிங்க. உடலின் அக உறுப்புகளின் இயக்கம் எப்படி இயற்கையானதோ, தானாக நடைபெறுகிற இயக்கமோ, அதை போலவே நமது மனதில் தோன்றுகிற எண்ண உணர்வுகளும் இயற்கையானவை. அப்படின்னா சரிதானா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நான் இப்போ உட்காந்துருக்கேன், இப்போ உங்களை பார்க்குறேன், பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது நான் கொண்டு வந்ததா தானாக வந்ததா? தானாக வந்தது. சரி, இவங்கெல்லாம் கவனிக்கிறாங்க, நாம் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸாக பேசணும்பா, இல்லைனா வேலைக்கு ஆகாதுப்பா, எல்லாம் கொஞ்சம் விவரமானவங்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிலாம் இவங்களை சமாளிக்க முடியாதுன்னு தோன்றது அது தானாக வந்து தான் என்னுடைய சுய டெவலப்மெண்ட்டாக, அது என்னுடைய டெவலப்மெண்ட். நாம்லாம் எப்படி பல் விளக்கி சாப்பிட்டு குளித்து அது நம்மளாம் செய்கிற இயக்கம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இது வந்து நானாக செய்கிற இயக்கம். ரெண்டுக்கும் உங்களுக்கு வேறுபாடு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரு ரொம்ப சிம்பிள். புரிஞ்சதில்லை? ஒரு இயக்கம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, வந்த பிறகு மட்டும்தான் என்ன எண்ணம் வந்திருக்குது, உணர்வு வந்திருக்குதுன்னே எனக்கு தெரியும். சரி, அப்படித்தான் ஒரு எண்ணம் வந்துச்சு, அந்த எண்ணம் அப்படியே நிற்குமோ? ஒரு எண்ணம் வந்துடுச்சு, அது அப்படியே எங்களை நின்றுக்கிட்டே இருக்குமா? அப்படின்னு பார்த்தா எந்த உணர்வும் நிற்கிறதே இல்லை, அடுத்தடுத்த எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஒரு எண்ணத்தோட லைஃப் டைம் எவ்வளோப்பா? ஒரு எண்ணத்தோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சயின்டிஸ்டெல்லாம் வந்து நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படின்னா என்ன? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை 60 பிரித்தா அதில் ஒரு பகுதியோட நேரம் என்னவோ அதுதான் ஒரு எண்ணம் உணர்வுங்கிறது உடல் ரீதியாக உணர்றது. இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்துக்கான டைம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 60 அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் ப்ரூஃபை நம்ம ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க வேண்டாமா? அது ஆய்வில் பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கார்டே இருக்குது. இது நான் சொல்கிறதா நம்ம வேணால் ரெக்கார்டு ப்ரூஃப், ஓகேவா? அப்போது ஒரு எண்ண உணர்வின் ஆயில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 60 அப்படின்னா எந்த எண்ணமும் நம்மக்கிட்ட நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்த இன்னொரு கேள்வி. எண்ணங்கிறது எனக்கு வருதா, என்னுள் தோன்றி மறைகிறதா? என்னங்க குழப்பமாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்ததுலேருந்து அப்படின்னு ஏதாவது தோணுதா? தெளிவாக தான் இருக்கா? சரி, எனக்குள்ள எண்ணங்கிறது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? இல்லை வந்து வந்து போகுது, அதனுடைய பொருள் வருதா எனக்குள்ளேருந்து வெளியே போகுதான். யாரெல்லாம் அவுட் கோயிங்னு சொல்கிறீங்க, யார் யார் இன்கம்மிங்னு சொல்கிறீங்க? அவுட் கோயிங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, அவுட் கோயிங் இன்கம்மிங்கிறவங்க, சரி,
தப்பு இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது நாம் உக்காந்துருக்குறோம், எண்ணம்ங்கிறது வந்து இன்கம்மிங்கை விட அவுட் கோயிங் தான். நாம் ஒரு உக்காந்தவுடனே நமக்குள்ளே நாம் முயற்சி இல்லாமல் தானாக தோணி மறையுது. அதனால் அது வந்து தோன்றி மறைகிற விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவுட் கோயிங் தான் அது. அதாவது எனக்கு வந்து என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு அது என்ன ஆகிடுது? ஃபேட் அவுட் ஆகி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால் அது வந்து இன்கம்மிங் அல்ல, அவுட் கோயிங் தான். எண்ணம்ங்கிறது என் மனதில் தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா சரிதானா? சரி, ரைட். இப்போது மொத்தமாக நாம் வந்து ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஞானத்தை விளங்கிக் கொள்வதற்கு ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். ஒன்று வந்து உடல். உடல்ங்கிறது எதுக்குன்னா புரிஞ்சிக்கிறதுக்கு தான். மனசை புரிஞ்சிக்கிறதுக்கு உடலை ஒரு உதாரணமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிதானா? உடலில் ரெண்டு இயக்கம் இருக்குது. அதில் ஒரு பகுதி தாமாக செயல்படுகிற இயக்கம். அங்கே என்னுடைய முயற்சியோ கட்டளையோ எதையும் என்னுடைய மனம் கேட்காது. அது சுதந்திரமாக அதன் போக்கில் தான் செயல்படும். அதே மாதிரி தான் மனதில் ரெண்டு இயக்கம் இருக்குது. ஒரு பகுதி வந்த பிறகு தான் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குன்னு தெரியும். அடுத்தது என்ன எண்ணம் வரும்னு தெரியாது. வந்த பிறகு தான் எனக்கு இந்த எண்ணம் உணர்வு வந்திருக்குதுன்னு தெரியும். ஓகேவா? இது வந்து மனதில் தானாக வர்ற பகுதியை பற்றி சொல்கிறோம். இப்போது எனக்கு யானையை பற்றி ஒரு எண்ணம் நேச்சுரலாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு யானையை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு முதல் நிலையில் வருது. வந்தோடனே அடுத்தது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து யானையை பற்றி நான் ஒரு நினைவு சேகரித்து வச்சுருப்போம்ல, மெமரின்னு ஒரு விஷயம் நம்மக்குள்ளே இருக்குது. இது இல்லாமல் நினைவு பதிவுன்னு சொல்லி நம்ம பார்க்குற சம்பவங்களாம் நமக்குள்ளே பதியுது இல்லை, நினைவு பதிவுன்னு அதுக்கு பேர், மெமரின்னு சொல்லிட்டு பேர். நான் சின்ன வயசில் சர்க்கஸில் ஒரு யானையை பார்த்துருப்பேன், கோயிலில் ஒரு யானையை பார்த்துருப்பேன், வைல்டு சஃபாரியில் ஒரு யானையை பார்த்துருக்குறேன். இப்படி ஒரு நாலு விதமான வித்தியாசமான டைமென்ஷனில் யானையை பார்த்தேன். அப்படின்னா யானையை பற்றிய ஒரு நினைவு வந்ததும் இந்த நாலு விதமான மெமரி எனக்கு என்ன அடுத்தடுத்து என்ன பண்ணும்? டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்து, நீ அப்போ சர்க்கஸில் பார்த்த, கோயிலில் பார்த்த, ஜூவில் பார்த்த, வைல்டு இதில் யானையை பார்த்த, அந்த யானை எப்படி இருந்துச்சு, இந்த யானை எப்படி இருந்துச்சு, ஒப்பிடு. அது எது அது அதுக்கு பேர் என்ன? முத நிலையில் எலிஃபண்ட் வந்ததுக்கு பேர் தாட். நம்ம முயற்சி இல்லாமல் தானாக வருவதுக்கு பேரெல்லாம் என்ன? தாட். என்னுடைய முயற்சி சிறிதும் இல்லாமல் எனக்குள் வெளிப்படுவதற்கு பேர் தாட். வந்த தாட்டை என்னுடைய மெமரி வச்சு நான் திங்க் பண்ணுறேன்ல, அதுக்கு பேர் என்ன? புரியுதா? நேச்சுரலாக வர்றதுக்கு பேர் தாட்டு. வந்த தாட் மேலே என்னுடைய முயற்சியினால் சிந்திக்கிறதுக்கு பேர் திங்கிங். ஓகேங்களா? திங்கிங் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படுறதுங்கிறது திங்கிங்களுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணி செயல்படுவோம். செயல்பட்டு அது சமுதாயத்துக்கு நல்லதாக இருந்தால் குட்னு சொல்லுவோம், சரியில்லாத இருந்ததுன்னா பேடுன்னு சொல்லுவோம். இதானே நடக்குது? நீங்கள் காத்தால் இருந்து நைட்டு படுக்கிற மட்டும் என்ன நடக்குது? தாட், திங்கிங், ஆக்ஷன், இது மூணு தான் நடக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள், காத்தால் கண் முழிச்சதுலேருந்து இரவு படுக்கிறதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எண்ணம், சிந்தனை, செயல், விளைவு. அது நல்லதாக கெட்டதா, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காத்தால் எழும்புறீங்க, ஒரு எண்ணம் வரும், கொஞ்ச நேரம் செய்யலாமா வேணாமான்னு ஏதோ யோசிப்பீங்க, அப்புறம் செயல்படுவீங்க. அது சமுதாயத்தில் நல்லதாக இருந்தால் வெரி குட் அப்படிங்கிறோம், சரியில்லைன்னு சொன்னால் குற்ற உணர்ச்சி கொள்கிறோம், வருத்தப்படுறோம். இதுதானே நடக்குது? வேறு எதுவும் நடக்குதா? வேறு எதுவும் நடக்கலை. சரி, இப்போது இந்த மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது சுதந்திரமான இயக்கம்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? அதுக்கு பேர் என்னங்க? அதுதான் ஞானம். நாம் என்ன பண்ணுறோம்? எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரலாமோ, எனக்கு கோபம் வரலாமோ, எனக்கு நான் இவ்வளோ புக்ஸ்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருதே அப்படின்லாம் நம்ம வருத்தப்படுறோமா படலையா? வருத்தப்படுறதுல அர்த்தம் இருக்கா? இவ்வளோ நாள் நீங்கள் அர்த்தப்பட்டிருந்தா ஓகே, இனிமேல்ட்டு அர்த்தப்படணுமா? நல்லா புரிஞ்சிக்கங்க நான் சொல்கிறது. இந்த வந்து ஒரு 12-14 வருஷமாக சேகரித்த, நான் அடி வாங்கி கற்றுக்கிட்ட விஷயத்தை இந்த ஒரே கிளாஸில் உங்களை என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறேன்,
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நான் என்ன உணர்ந்தனோ அந்த விஷயத்தை இந்த ஒரே வகுப்பில் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் கொஞ்சம் அட்டென்ஷனாக கேட்கணும். இப்போ புரியுது தானே? அப்போ வந்து என்னுடைய என்ன உணர்வுகளை என்னால் நிர்வாகம் செய்ய முடியுமா? என்னுடைய அகத்தில், என்னுடைய மனதுக்குள்ளே எனக்கு எதாவது வேலை இருக்கா? என்னுடைய அதாவது என்ன சொல்லணும், என்னுடைய எண்ணத்தில் எனக்கு எதாவது வேலை இருக்கா? என்னுடைய எண்ணத்தில் வேலை செய்கிறதுங்கிறதும் என்னுடைய அக உறுப்புக்கிட்ட நான் சண்டை போடுறதுங்கிறதும் ஒன்றா வேறு வேறா? நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய இருதயத்துக்கிட்ட நான் கட்டளை போடுறதும் என்னுடைய எண்ணத்தை வரக்கூடாதுன்னு சொல்கிறதும் ஒன்றா வேற வேறையா? சரிதானா? புரிஞ்சுதா? ஏன் சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இது நல்லா கவனிச்சிங்க. கேள்விபில் செக்ஷனில் இது சம்மந்தம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம். சரி, இப்போ இதே புரிதலை நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையின் முடிவில் கேள்வி கேட்பேன், நீங்கள்லாம் தான் பதில் சொல்லணும். கதைக்கு போகலாமா? கதைன்னா என்ன இல்லை, இந்த புரிதலையே ஒரு ஸ்டோரி சொல்லும் போது நீங்கள் டீப்பாக கவனிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்கிறதுக்கு தான் அந்த கதையை நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து மனசில் நம்ம ஒரு பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, உடலில் ஒரு பகுதி கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? புரிதல். இந்த இன்னொரு பகுதி இருக்குது இல்லை, நாம்ளா செய்கிற இயக்கம், நாம்ளா சிந்திக்கிறது, அதுக்கு பேர் என்ன? அது நாம்ளா செய்கிறது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? நாலேஜு, அறிவு, புக்தி எல்லாமே எதுங்க? நாம்ளா செய்கிற இயக்கத்துக்கு பூராத்துக்கும் தேவையானது அறிவு, நாலேஜ் பார்ட். ஆனால் மனசுக்குள்ளே நமக்கு வேலையே இல்லை. நாம் இந்த அறிவை அங்கே கொண்டு போய் எதையாச்சும் சரி பண்ணலான்னு முயற்சி பண்ணுறது தான் எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், அந்த கதையை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அதிலிருந்து கேள்வி கேட்பேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரியா? ஒரு பேரரசன், பேரரசன்னா என்னென்னு தெரியுமா? பல சிறு நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசன், பேரரசன். ஓகே, அந்த ராஜாவுக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்டிங், வேட்டையாடுறது தான் அவனுடைய பொழுதுபோக்கு. அவன் என்ன பண்ணுவான், டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் வேட்டையாடுறது தான் அவருடைய ரிலாக்ஸேஷன், என்ஜாய்மெண்ட். ராஜா வந்து வேட்டையாடுறதுக்கு கிளம்புறாரு. போகும்போது, வேட்டைக்கு போகும்போது நாயை கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா? வேட்டைக்கெல்லாம் எங்கள் கடைய பழைய ஹிஸ்ட்ரியெலாம் படிச்சிங்கன்னா தெரியும், நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வேட்டை நாயை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ராஜா கூட்டிகிட்டு போகிறார், அந்த நாயும் வருது. வந்துட்டு ராஜா கூடையே அந்த நாய் சேஃப் கடை கூடையே வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு மானுக்கு கரெக்டாக வச்சு குறி வைக்கிறது, குறி வச்சு மானை அட்டாக் பண்ணுறதுக்கு வில் எடுத்து நல்லா இழுத்து ஷார்ப் பண்ணி கரெக்டாக எஜ்ஜி பார்த்துட்ருக்கார். அப்போது அவருடைய ராஜாவோடைய ஃபோக்கஸ் வந்து மானை எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிற இதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கிறார். இந்த சமயத்தில் மரத்து மேலேருந்து ஒரு மலைப்பாம்பு அப்படியே இறங்கிட்டு இருக்குது. ஆனால் ராஜாவுக்கு அது ஏன், அவர் வந்து வெளியில் மானை ஃபோக்கஸ் பண்ணுறதில் இருக்கிறார். இந்த வேட்டை நாய் அப்படியே அந்தாண்ட கிராஸ் ஆகி பார்க்குது, ஒரே ஜம்ப் அந்த பாம்பை அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு நாய் எகிரி குதிச்சு ஓடிடுது. ராஜா வந்து திடீர்னு ஒரு இது வந்தால் டட்டுன்னு ஷேக் ஆகல, உடனே இப்படி பார்க்குறாரு, ஓஹோ இந்த மலைப்பாம்புகிட்டிருந்து எது நம்மளை காப்பாற்றிருக்குது, நம்ம கூப்பிட்டு வந்த வேட்டை நாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இது மாதிரி ஒரு மூணு உயிரை பணைய வச்சு சிக்கலான டைம்கள் எல்லாத்துலேயுமே இந்த வேட்டை நாய் வந்து ராஜாவை சேஃப்கார்ட் பண்ணுது. ராஜாவை மேலே அந்த நாய்க்கு இருக்கிற விசுவாசம் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சரின்ட்டு ஊருக்கு கூப்பிட்டு வராங்க, திரும்ப வேட்டைக்கு போயிட்டு நாட்டுக்கு திரும்புகிறாங்க. திரும்பின உடனே பார்த்துட்டு மந்திரியை கூப்பிட்டு என்னங்க சொல்கிறாரு, எப்பா நம்ம நாட்டில் இது வரலாம், பட்டத்து யானை உண்டு, பட்டத்து குதிரை உண்டு, இன்னொரு போஸ்ட் பட்டத்து வேட்டை நாயின்னு ஒரு புது கிரியேட் பண்ணியாச்சு, வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். வச்சுட்டு என்னங்கிறாரு, இது வந்து சாதாரண டாக் இல்லை, என்னை மூணு சந்தர்ப்பங்களில் என்னுடைய உயிரை சேஃப்கார்ட் பண்ண டாக்கு, அதனால் இதுக்கு என்ன பண்ணுங்கள், வெல் நல்ல ட்ரைனிங் கொடுக்குற ஒரு டீமை இதுக்கு அரேஞ்ச் பண்ணி நல்ல ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாய்க்கு பல விசேஷமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ ஆர்மியெலாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த கன் ஸ்குவாடு அது இதெல்லாம் அந்த மாதிரி வந்து நாய்க்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பக்காவாக.
நாய்க்கு நாலேஜ் இன்னும் எக்கச்சக்கமாக வளர்ந்து போயிடுது. பாகுபலி படமெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே, பார்த்துருக்கீங்கள? அதில் வியூகம் அமைத்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது, பார்த்துருப்பீங்கள்ல? வேல் வியூகம், மொத்தம் ஒரு ரெண்டு மூணு வியூகம் வரும். அப்படின்னா என்னென்னா, இந்த வியூகத்தின் அடிப்படையில் எதிர் நாட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் பேர் வியூகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வியூகம் எப்படி அமைக்கிறதுங்கிற டெக்னிக்லாம் இந்த டாகுக்கு சொல்லித்தராங்க. கிட்டத்தட்ட அந்த டாகுக்கு வந்து ஒரு தளபதிக்கான ரைட்ஸ் வந்து அந்த டாகு கொடுத்துட்டாங்க. ராஜா வந்து அப்படி கண்ணில் பார்த்து அப்படின்னாருன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், எதிர்பார்க்குறாள் முடிஞ்சான் அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன நாடுகளை அப்படிம்பார். அப்படின்னா நாய் தலைமையிலே ஒரு போய் ஒரு வியூகம் அமைச்சு அந்த சின்ன நாட்டை அட்டாக் பண்ணிட்டு கொண்டு வந்து ராஜா கிட்ட வாளோட கொண்டு வந்து சப்மிட் வந்து நாய் பண்ணிவிடும், நாய்க்கு சிறப்பான மரியாதைகள் வழங்கப்படும். இப்படி போயிட்டுருக்கு. அப்படின்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாய் வந்து ரெகுலர் டாக் இல்லை, ஹையஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? இனிமேல் தான் கதையில் ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டிய இடம் இனிமேல் தான். சரிதானா சார்? இப்போது ராஜாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. ராணிக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு தரணும், ராஜாவுக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணுறாரு, முழுக்க முழுக்க கண்ணாடியிலேயே ஒரு மாளிகையை யாருக்குமே தெரியாமல் தனியாக ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறாரு ராஜா. இந்த நாய்க்கு ஏன்னா இதுதான் கொஞ்சம் அறிவு அதிகம் இல்லையா, இன்னமும் ராஜா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த நாய்க்கு ஒரு ஆராய்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது, என்னென்னு தான் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இந்த டாக் என்ன பண்ணுது, அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே எகிரி உள்ளே போயிடுது. காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க, சரி டைம் ஆகிடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஏன்னா ஓப்பனிங் பண்ணுறதுக்காக முக்கியமான வேலை இருக்கிறதுனால சரி நாளைக்கு வந்து பார்த்தலான்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. கண்ணாடி மாளிகைக்குள்ளே வேட்டை நாய் ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. நாய் இதுவரையிலும் கண்ணாடியை பார்த்ததே இல்லை, இப்போதான் ஃபஸ்ட் டைம். அப்போ நாய்க்கு என்ன தோணும், உள்ளே போனவுடனே நாய்க்கு டென்ஷன் பயங்கரமாயிடுச்சு. திருமண பக்கம்லாம் என்ன இருக்கு அது தன்னன்னு அதுக்கு தெரியல, ஏன்னா கண்ணாடியை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குது. பார்த்தோன்னே நாய்க்கு ஒரே டென்ஷன், ஏன்னா இந்த ஆள் நமக்கு தெரியாமல் ஒரு 100-150 நாய் உள்ளே வச்சுருப்பான் போல் தெரியுது, பெரிய கில்லாடியாக தான் பாடுறதுன்னு ராஜா மேலே வேறு ஒரு கோபம் வருது. நமக்கு சொல்லாமே இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிறான்னு ஒரு எமோஷனல் வேறு வருது. இது வேறு அப்புறம் என்ன, வியூகம் அமைச்சு டாப் ரேங்கரு இருக்கிற நாட்டெல்லாம் தூக்கிட்டு கொண்டு வர அளவுக்கு ஒரு தளபதி ஸ்தானம்னா அவர் எவ்வளோ பவர் இல்லை, ஃபுல் ஃபோர்ஸு, சும்மா கத்தி குலைக்க ஆரம்பிக்குது, சவுண்டு போடுது. குலைக்க குலைக்க நாய்க்கே கொஞ்சம் நேரத்தில் பயம் ஆகுது, 100 நாயும் குலைக்குது. கர்நாடகில் தெரியுமோ பக்கம்லாம் நாய் குலைக்குது. இவர் நாய்க்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு, ஏடா இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நம்மளோட பல மடங்கு, ஒரு நாய் ரெண்டு நாய்னா சமாளிக்கலாம், சுற்றுற பக்கம்லாம் வேட்டை நாயாக இருந்தால் என்ன பண்ணுறது. நாயும் வந்து பயங்கர எமோஷனலாக கத்து கத்துன்னு கத்துது. கத்தி ஒரு கட்டத்தில் அதால் சத்தம் போட முடியாத அளவுக்கு கத்தி, இருந்தாலும் விடலை, ஏன்னா இன்டெலிஜென்டில் உச்சம், பல பேரை ஜெயிச்சது, பல ராஜாக்களை மண்ணக்கவை வச்ச நாய்க்கு தான் தோக்கிறதுன்னு ஒத்துக்க முடியுமோ, முடியாது. அவ்வளோ பயங்கர ஃபைட்டு, கற்று கற்றுன்னு கத்தி தொண்டை கிழிஞ்சி ரத்தெல்லாம் வந்து இனிமே ட்ரை பண்ணனா முடியல. அது ஒரு கட்டத்தில் வந்து மயங்கி தொப்புன்னு கீழே விழுது. ஒரு 3 மணி நேரம் அன்கான்சியஸ்னால் தெரியுமில்ல, சுய நினைவின்றி கீழே கிடக்குது. அப்புறமேட்டு மொல்ல நிதானமாக ஒரு 4-5 மணி நேரம் கழித்து எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அவுட்டு, எனர்ஜியே இல்லை. அப்படியே மெல்ல தலையை தூக்கி அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே கண்ணாடியில் பார்க்குது. கண்ணாடியில் இருக்கிற நாயும் பரிதாபமாக தெரியுது. நாய்க்கு அப்போ தான் ஏதோ ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுது, என்னடா இது இவ்வளோ குலைச்ச நாயெல்லாம் கம்முன் இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் வந்து அப்படியே கொஞ்சம் அட்டன்ஷனாக. அப்போ தான் அதுக்கு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு புதுமையாக ஒரு கோணத்தில் அந்த இதை கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணுது. பார்த்தோன்னே ஏடா இது நாய் ஒன்று கூட குலைக்கலையே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுது. அப்புறம் மொல்ல அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் ஏன்னா எல்லாம் அடி வேகப்பட்ட இதில் ட்ரெயினாக இருக்கலாம், அதனால் அப்படி எந்திரிச்சு நின்று பார்க்குது எல்லாம் நாய் எந்திரிக்குது.
அப்போ தான் நாய் கண்டுபிடிக்குது, ஓஹோஹோ இது எல்லாமே என்னுடைய பிரதிபிம்பம் தானாட்டிருக்குது அப்படின்ட்டு நாய் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்ச உடனே இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எதுக்கும் நாம் அவ்வளோ தூரம் உடனே ஒத்துக்குறோம்னு சொல்லி ஒரு நாலு ஸ்டெப் இருந்தால் நடந்து பார்க்குது, ஒரு நாலு ஸ்டெப் இருந்தால் நடந்து வருது, அதே மாதிரியே அந்தாண்டியே நடந்து வருது. சரி, இதில் தெரிகிற நூறுமே என்னுடைய ஒரு ஒன்னோட பிரதிபலிப்பு தானாட்டிருக்குது அப்படின்னும் கண்டுபிடிச்சிச்சு. சுற்றி சுற்றி பார்த்தா இது கிட்ட போனால் எல்லா உருவமும் என்ன வருது, கிட்ட வர்ற மாதிரி இருக்குது, இது தூரம் போனால் தூரம் போகிற மாதிரி இருக்குது. அப்போ நாய் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. சரி, இருந்தாலும் இன்னும் ஒரு குளச்சியும் பார்த்துக்குவோமா அப்படின்னு சொல்லி இருக்கிற கொஞ்சோண்டு சக்தியை வச்சு ரெண்டு தூரம் லொல் லொல்னு உழைச்சி பார்க்குது, அது உழைக்குது. சரி, இதுதான் சொல்லி இந்த கண்ணாடியில் தெரிகிற அத்தனை நாயும் என்னுடைய பிரதிபலிப்புகள் தான் அப்படிங்கிறத நாய் புரிஞ்சிக்கிச்சு. இந்த ஒட்டு மொத்தமாகவும் என்னுடைய ஒன்னுடைய ரூபந்தான் இந்த நூறாகவும் தெரியுதுங்கிறத நாய் புரிஞ்சிக்கிச்சு. சரிதானா? இப்போ வந்து நாய் குலைக்குமா இனிமேல்ட்டு? ஏன் குலைக்கிறது வீண் வேலைன்னு நாய் புரிஞ்சிக்கிச்சு. சரிதானா? புரிஞ்சிட்டு இது எங்கேப்பா மெயின் டோர் இருக்குதுன்னு பார்க்குது. வெளியே போகணும்ல, மெயின் டோர் பார்த்தா பூட்டி இருக்குது. மெயின் டோருக்கு பக்கத்தில் போய் அமைதியாக படுத்துருச்சு. காத்தால் காவலாளி கதவை திறந்தா வெளியே, அது வரலும் வீணாக முயற்சி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாய் தெரிஞ்சிடுச்சு. கதை நல்லா இருந்துச்சு தானே? பாகுபலி அது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தானே? இப்போ கேள்வி கேட்போம், பதில் சொல்லணும். சரியா? நாய் யார்? ஒரே நிமிஷம், மூணு நாலு கேள்வி கேட்டுறேன். நாய் யார்? கண்ணாடி மாளிகைனா என்ன? கண்ணாடியில் தெரிகிற நாயோட பிரதிபிம்பம்ங்கிறது என்ன? நாய் இறுதியாக கண்டுபிடித்தது என்ன? அதுக்கப்புறம் நாய் போய் டோருக்கிட்ட அமைதியாக உக்காந்ததின் நோக்கம் என்ன? இந்த அஞ்சு கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் விளங்கி கொண்டால் அதுதான் ஞானம், முக்தி, புரிதல் எல்லாமே, அவ்வளோதான். நாய் யாருங்க? நம்ம தான் நாய். ஏங்க நான் நாயின்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த நோக்கத்தில் இல்லை. நீங்கள் புரிந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இது எல்லாமே. ஏதாவது நாயின்னு சொல்லிட்டாங்களேன்னு அப்படிலாம் யாரும் அப்படிலாம் நினச்சிக்கூடாது. ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஏதாவது இந்த எதை எது எதுக்குன்னா, இப்போ நான் சொல்லும் போது இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் இருக்கும். நீங்கள் போய் வீட்டில் ரீகால் பண்ணும்போது கூட உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்குங்கிறது தான் சொன்னேன். நாயின்னு சொன்னால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நான் என்னையே சொல்லிக்கிறேன். அந்த நாய் தான் இந்த நாய். சரியா? ஓகேவா? இப்போது நாய்க்கு அந்த கண்ணாடி மாளிகை என்ன? என்னுடைய மனம்தான் அந்த கண்ணாடி மாளிகை. சரியா? அந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள், நாயின் பிரதிபலிப்பு இருக்குதுல்ல, அதெல்லாம் தான் என்ன? என்னுடைய என்ன உணர்வுகள். ஓகே, இப்போ நாய் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, கண்ணாடி மாளிகை என்னான்னு தெரிஞ்சு போச்சு, கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பங்கள் என்னுடைய என்ன உணர்வுகள்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, நாய் இப்போ என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு? சும்மா இருந்தால் சும்மா இருக்கலான்னு கண்டுபிடிச்சிச்சு. அது மாதிரி இப்போ என்ன, நாய் மாதிரி நாம்பளும் முதல்ல கொஞ்சம் போராடி ட்ரை பண்ணணும். தொண்டை நம்மளும் எல்லாம் அனுபவம் இருக்கும் தானே? ஏதோ மன உணர்ச்சி, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை வருத்தப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, அப்படி என்னை சொல்லிட்டான்னு தெரியுமா? எப்படி தெரியுமா என்னை வச்சு அவமானப்படுத்துனாங்க? இப்படிலாம் நம்ம சொல்கிறோமில்ல, எத்தனையோ நம்ம சொல்கிறோமில்ல. எல்லாருக்குமே இது வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ எல்லாம் வந்து நாய் மாதிரி நாமளும் என்ன பண்ணோம், அதை உள்ளே வச்சு வச்சு சண்டை போடுற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணோம்? நாய் கண்ணாடியில் சண்டை போட்ட மாதிரி நம்ம யார் கூட சண்டை போட்டோம்? ஏன் மனசுக்குள்ளேயே சண்டையாக போட்டு 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 ஏன் எனர்ஜி போகிறான், ட்ரைன் ஆகி சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குமில்ல, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல். ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ அவமானத்தில் உள்ளுக்குள்ளே போட்டு போட்டு புழுங்கி டென்ஷன் ஆகி பிபி வந்து எத்தனை உபாதைகள், எத்தனை விஷயங்கள், எத்தனை அத்தனை என்னங்க, தன்னுடைய மன உணர்வுகளை, என்ன உணர்வுகளை என்ன பண்ணுன்னு தெரியல, தெரியாமல் தான் அதுக்கு காரணம். சரி, என்னுடைய என்ன உணர்வுகளை ஏதாவது சரி பண்ண முடியுமா, சரி பண்ணணுமா? சரி பண்ண முடியாதுங்கிறத விட சரி பண்ணணுமா?
அதெல்லாம் என்ன? ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபலிப்பு. பிரதிபலிப்புக்கு முக்கியத்துவம் தரணுமா? புரியுதுங்களா? நான் என்னத்தை கண்டுபிடிச்சது? கண்ணாடியில் தெரிகிற 100 பிரதிபலிப்பும் என்னுடைய எண்ண உணர்வுகள், அதை என்னால் நான் எவ்வளோ கற்று கத்துன்னு கத்தி தொண்டை கிளிய கத்தனாலும் அதை என்னால் கொஞ்சம் கூட மாற்றமோ சேஞ்ச் பண்ணவோ முடியவே முடியாதுன்னு புரிஞ்சு மயக்கம் போட்டு விழுந்து கண்டுபிடிச்சிருச்சு. அந்த மாதிரி நாம்களும் வந்து, நீங்கள் மயக்கம் போட்டு கண்டுபிடிக்கலாம், இன்னொருக்க மயக்கம் போட்டு கூட கண்டுபிடிச்சிக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. முயற்சி பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கிங்க, இல்லை போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? இப்போது புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சிட்டு ஏன் போய் அந்த டோர்கிட்ட உட்காந்துச்சு? கத்துறது வேஸ்ட், வீண் வேலை. என்னுடைய மன உணர்வுகளை என்னால் ஒருபோதும் வெல்லவே முடியாது, அது என்னுடைய கட்டுப்பாட்டில். நம்ம சொன்னோம்ல, அக உறுப்புகளின் இயக்கம் எப்படியோ, மனசில் தானாக வர்ற எண்ண உணர்வுகளின் இயக்கம் எப்படியோ, அது மாதிரி தான் கண்ணாடியில் தெரியல பிரதிபிம்பங்களை எடுத்து சண்டை போடுறதுங்கிறதுங்கிறத நாய் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆகிட்டோம்னா என்னாச்சு? எப்போ கதவை திறக்கிறாங்களோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியே போயிடலாம். வெளியில் ஏதாவது, இங்கே வெளியே அப்படின்னு கேட்டிங்கன்னா புறம்னு அர்த்தம். நம்ம மனசுக்குள்ளே நமக்கு எதாவது வேலை இருக்கா? நமக்கு வேலை எங்கே இருக்குது? எனக்கு வெளியில், எனக்கு உள்ளே எனக்கு வேலை கிடையாது. நல்லா புரியுதுங்களா? இங்கே உள்ளங்கிறது அகம், வெளியேங்கிறது புறம். எனக்கு வேலை இங்கேயா வெளியவா? நாம் இவ்வளோ காலம் எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம் வேலையை? போகிறோம் இங்கேயே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாய் மாதிரி நாமளும் கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியலைங்க, எல்லாம் ட்ரை பண்ணுறேங்க சக்ஸஸ் சொல்லிங்க அப்படின்னு பல காலம் வருத்தப்பட்டோமா? படலையா? இப்போது நாம் இப்போ தான் முதல் முறையில் என்ன பண்ணியிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம் என்னென்னு. உள்ளே எஃபர்ட் போகிறது அத்தனை எஃபர்ட்டுமே வேஸ்ட், கரெக்டு தானே? அப்போ நான் எஃபர்ட்டு முயற்சியெலாம் பண்ண வேண்டிய இடம் என் அகத்துள்ளா எனக்கு வெளியில் செயல்படுற புறத்திலாம்? நண்பர்களே, தெரியோ பதில் சொல்லுங்கள். புறத்தில் தானே. அப்போ எனக்கு உள்ள வேலை இல்லை தானே? வெளில வேலை பார்த்தா தான் நான் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ வெளியே வெளியே வளர்ச்சின்னு என்ன? என்னுடைய ஹெல்த்து வெல்த்துங்கிறதுலாம் என்ன? அகமா புறமா? அப்போ என்னுடைய ஹெல்த்துக்கு என்ன செய்யணும்? நான் வந்து பயிற்சி பண்ணணுமா, எக்ஸசைஸ் பண்ணணுமா, எது செய்யணுமோ செய்யுங்க, நல்லா ஆரோக்கியமான உணவு என்ன பண்ணுமோ சாப்பிடுங்க, வெல்த்துக்கு எப்படி தொழில் பண்ணணும் அறிவை வளர்த்துக்குங்க, சம்பாதிக்கிறதுக்கு கலையை கற்றுக்குங்க, நல்லபடியாக நீங்களும் வாழ்ந்து சமுதாயத்தையும் நல்லபடியாக வைக்க வேண்டியது தான் அடுத்த ஸ்டெப். புரியுது தானே? புரிதல்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? நாய் கண்டுபிடிச்சதுக்கு பேர் தான். அதே மாதிரி நாமளும் அதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அதுதான் நம்ம புரிதல். பகவத்தையா என்ன சொல்கிறாருன்னு புரியுதா? என்ன சொல்கிறாரு? மனசில் வர்ற எந்த எண்ண உணர்வுகளும், தாமாக வருகிற எந்த எண்ண உணர்வுகளையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, தாமாக வர்ற எண்ண உணர்வுனா என்ன? நமக்கு வர்ற கோபம், பயம், வெறுப்பு, கவலை அத்தனையுமே என்ன? நாம் யாராவது விரும்பி கொண்டு வரோமா? தானாக வருதா? தானாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இத்தோட நான் முடிக்கிறதா இல்லை, ஒரு 3 செயல்வெளி உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஏன்னா இப்போ எல்லாரையும் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் செஞ்சு காமிச்சிட்றேன். நீங்கள் வீட்டில் போய் அவசியம் நீங்கள் என்ன பண்ணணும்? செய்து பார்க்க வேண்டும். சரிதானா? சரி, நாம் இப்போ 2வது ஆய்வுக்கு உள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் ஓரளவுக்கு இப்போ ஒரு நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரியுதா? இல்லை யாராவது புரியலன்னா என்ன, நம்ம இது என்னென்னா இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம போகிறது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி 5 பேர் பேசுகிறோம் இல்லையா? இந்த மனசில் உடலில் ஒரு பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, இயற்கையின் இயக்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படிங்கிறத தான் இந்த 5 பேரும் வெவ்வேறு கோணத்தில் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், வேறு எதையும் சொல்ல போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல். இதை நல்லா விளங்கிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சரியா? டம்ளர் இந்த மைக் கொஞ்சம் வச்சிடலாமா? இந்த மைக் எப்படியே வரும்? இதே இது கலக்கணும்ல, அதனால் இது கொஞ்சம் ஹலோ.
சரி ஐயா, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாமா? இது வந்து ஒரு கண்ணாடி டம்ளர், என்ன இது ஏதோ குடிக்கிற பானம்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் சாதாரண தண்ணி ஊற்றிருக்கிறேன், எம் சாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல மணல் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம வேட்டை நாய் கதை கேட்டோம்ல, அது மாதிரி இது இன்னொரு மாதிரி மனசோட இயக்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான அடுத்த ஒரு லைவ் எக்ஸாம்பிள். என்ன இப்போது நல்லா கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றியிருக்கேன், அதில் கொஞ்சம் எம் சாண்டு மண் போட்டிருக்கேன், ஸ்பூன் போட்டு நான் அப்படி வந்து கலக்கிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்ன நான் சொல்கிறேன், இந்த தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எப்படியாச்சும் என் மனசை சரி பண்ணிடணும், எப்படியாச்சும் என் மனசை அமைதிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபத்தை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடணும், பயத்தை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிய வைக்கிறதுக்கு தொடர்ந்து ஸ்பூனை போட்டு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா புரியுதா? புரியுதா? கொஞ்சம் நீங்கள் நல்லா இதை இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லோரும் பெட்ரூம்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான எக்ஸாம்பிள் இது. என்ன இப்போது என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியை தெளிய வைக்கிறோம். ஆனால் நான் பண்ணுற முயற்சி என்ன, எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், எப்படியாச்சும் தண்ணி வலிச்சு விடுறதில்லப்பா, எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், தண்ணியை தெளிய வச்சே தீரணும், தெளி வேகமாக வேறு இன்னும் எப்படியாச்சும் எப்படியாச்சும் விடாத வன்ட்டை வன்ட்டை அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாக சுத்தினா என்ன ஆகும், என்ன ஆகும், தண்ணி தெளியுமா? சரி, தண்ணி தெளிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க கலக்கிறத நிப்பாட்டணும், ஒன்று கூட செய்ய வேணாங்க, கை எடுத்துக்கிட்டால் போதுங்க, ஜஸ்ட் ரிமூவ் யுவர் ஹேண்ட்ஸ், அவ்வளோதான். சரிதானா? கலக்கிற கை எடுத்துட்டோம்னா சுழன்று கொண்டிருக்கும் தண்ணீர் என்ன ஆகும், சுழற்சி நிற்கும், நிற்குமா நிற்காதா? சுற்றிக்கிட்டு இருக்கிற மணல் கீழே தன்னால் படியும், தண்ணீர் தெளிவடையும். அடையுமா அடையாதுங்களா சார்? சார் தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு சத்தம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சவுண்டா, ரைட். அப்போ தண்ணீர் தெளிவதற்கு நான் எதுவும் செய்ய வேண்டுமா, எதுவும் செய்ய தேவையில்லையா? நானாக செய்துக்கிட்டு இருக்கிற மனசை சரி பண்ணுறேன் நானாக பண்ணிக்கிட்டு இருக்கிற முயற்சியிலிருந்து விடுபட்டால் போதும். இங்கே ஒரு வேலை கூட செய்ய சொல்ல, இயற்கையான இயக்கத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, உங்களுடைய தலையீடை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா. இப்போ இது என்னென்னு சொல்ல போகிறேன், இந்த தண்ணி என்ன, என்னுடைய மனம், சரியா? இதில் இருக்கிற அந்த எம் சாண்ட் மணல் துகள் தான் என்னுடைய எண்ண உணர்வுகள். இது என்னங்க முயற்சின்னா சரவணனுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அறிவு இருக்குல்ல இண்டிவிஜுவலாக, இது வந்து இது அறிவு பகுதி, நம்மளுடைய அறிவு மனசுட்டு தான், மனசில் இருக்கிற அறிவு பகுதி. புற வாழ்க்கையில் நாம் சொல்கிறோம்ல, நாமளாக பல்லு விளக்கிறது குளிக்கிறது போகிறது வர்றது அத்தனையும் சேரும்ல, அதான் எதை வச்சு பயன்படுத்துகிறோம், அறிவு. அது மாதிரி இது வந்து அறிவு, ஓகேவா? அதே மாதிரி சிந்திக்கிறோம்ல, நாமளாக சிந்திக்கிறோம்ல, மனசில் ஒரு பாட்டு சொன்னோம்ல, தானாக ஒரு பாட்டு ஒன்று ஒரு நாமளாக சிந்திக்கிறோம்னு சொன்னோம்ல, அந்த சிந்திக்கிற அறிவு, ஓகே? இந்த சிந்திக்கிற அறிவு தான் இந்த பார்ட், ஓகேவா? நாம் என்ன பண்ணிடுறோம், எப்படியாச்சும் சரி பண்ணணும், எப்படியாச்சும் சரி பண்ணுன்னு எது சொல்லுது, நம்மளுடைய அறிவு சொல்லுது, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிடலான்ட்டு. புரியுதுங்களா? எனக்குள்ளே இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரலாமா, எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், கிண்டு கிண்டு கிண்டுன்னு எவ்வளோ முடியுதோ கிண்டி நாய் டயர்டான மாதிரி ஒரு கட்டத்தில் விட்டிங்கன்னா என்ன ஆகும், தண்ணீர் தெளிவதற்கு நாம் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. இது மட்டும் இல்லைங்க, இது வந்து நான் தமாசு சொல்ல, நீங்கள் வீட்டில் ஒன்று செஞ்சு வச்சுக்கிங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னங்க சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தான், நிஜமாக சொல்லணும்னா சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தான். நான் வந்து என்னுடைய பெட்ரூமில் வச்சிருந்தேன், இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். எங்கள் அப்பா எங்கள் பையன் வருவான், என்னப்பா சின்ன பையனாடும் போட்டு கலக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். ஆனால் என்ன சொல்கிறோன்னா, இந்த விஷயம் தான் நமக்கு என்னத்தை புரிய வச்சுச்சு, மிகப்பெரிய ஒரு புரிதலை புரிய வச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு
இந்த கண்ணாடி டம்ளர். நான் என்ன பண்ணுவேன், ஆஃபீஸ்லேருந்து வருவேன். எப்படியா இருந்தாலும் எல்லோரும் நார்மல் தானே, ஒரே டென்ஷன் எமோஷனாக இருக்கும். வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இப்படி கலக்கிக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ண போகிற அப்படின்னு எனக்குள்ளே. இதெல்லாமே இதெல்லாம் வெளியில் இல்லைங்க, எனக்குள்ளே கொஞ்ச நேரம் நல்லா கலக்கிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து என்ன கலக்கினாலும் தெளிவுங்கிறது ஒன்றாவது கம்முன்னு விட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எந்த சனத்தில் விளங்கி கொண்டு என்னுடைய மனசை நிர்வாகம் பண்ணுற முயற்சிகள்லேருந்து நான் விடுபடுறேன் பாருங்கள். விடுபட்டோன்னே என்னாகும், தெளிவுங்கிறது எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கையாக என்னுள் நிகழும். புரியுதுங்களா? ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு இருக்குதுல்ல, அது சனத்துக்கு சனம் புதுசா ஓல்டா? நம்ம மனசும் இயற்கை தான். இங்கே இருக்கிற காற்று ஒரு செகண்ட், அடுத்த காற்று ஒன்றா வேறையா ஓடிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி ஐந்து பூதங்களும் வெப்பநிலை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏறுது கொஞ்சம் இறங்குது. இப்படி எதுவுமே வந்து அந்த நான் சொன்னல அறுபது ஒரு எண்ணத்தின் ஆயுள் வந்து இப்படி ஒரு ஃப்ராக்ஷனில் அறுபதில் ஒரு பகுதி, ஒரு ஃப்ராக்ஷனில் சிக்ஸ்டியில் அப்படின்னா அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய ஒரு எண்ண உணர்வோட ஆயுள் டைம். அந்த மாதிரி இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு மாதிரி, காற்று மாதிரி, வெப்பநிலை மாதிரி, நமக்குள்ளே வந்து அந்த மனம் எப்பவும் இயற்கையாக மனசோட வேலையை வந்து சமநிலைப்படுத்துறதுங்கிறது இயற்கையாக நிகழ்த்துது. நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இல்லை. நாம் இவ்வளோ காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், தெரியாதனமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது தான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இனிமேல்ட்டும் நாம் ஸ்பூன் போட்டு கலக்க வேண்டுமா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா, சந்தோஷம். இனிமேல்ட்டு ஸ்பூன் போட்டு கலக்குவீங்களா? இந்த உதாரணம் புரியுதா புரியலையா? நல்லா புரியுதா ஐயா? தயவு செஞ்சு இது என்னன்னா, இந்த ஒரு வகுப்பே உங்களுக்கு போதும். நான் சொல்றது நீங்க கொஞ்சம் வந்து ஆனால் என்ன செஞ்சிடணும், இதை ஏனோ தானோன்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு 11-13 வருஷத்தோடைய பல வகையில் சிந்திச்சு எல்லா வகையிலும் புரிஞ்சு ஈஸியாக ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு முயற்சிக்கு எடுத்திருக்கிற முயற்சி. அதனால் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு ரீகால் பண்ணுங்கள். இது ஒரு உதாரணம். ரெண்டாவது உதாரணம் சொல்ல போகிறேன். உதாரணம் ரெண்டு. என்னங்க கண்ணாடியை தூக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம அதிக நேரம் செலவு செய்கிற இடம் எங்கேங்க? நம்மளை வேற என்ன மாதிரி கருப்பாக இருக்கங்களாம் அளவுக்கு படுத்திக்கிறதுக்கு அதிகமாக முக்கிய கொடுக்குற இடம் இங்கே தான். சரியா? இப்போது நம்ம உதாரணம் ரெண்டை பார்க்க போகிறோம். கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறதுக்காக. இப்போது இதில் தெரியுது, நான் வந்து இப்போ என்னை அழகுபடுத்திக்கணும்னா நான் சீப் எடுத்து சீவரன் வச்சுக்கிங்க. கண்ணாடியில் தெரிகிற சரவணனோட பிரதிபலிப்புக்கு சீவரன்னா, வெளியில் இருக்கிற எனக்கு சீவரன்னா? நல்லா பதிலுக்கு முடிச்சுட்டு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். சரியா? இப்போது அதே மாதிரி பவுடர் அடிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன், குங்குமம் வச்சுக்கிறேன், இதெல்லாம் இங்கே உள்ளே பார்க்குறேன் என்னுடைய பிரதிபலிப்புக்கு. வெளியில் வெளியில் எனக்கு வேலை செஞ்சுக்கிறேன். புரியுதா? கண்ணாடிக்குள்ளே என்னுடைய பிரதிபலிப்பை பார்க்குறேன், கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிற நிச்சயத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன், வேலை செய்துக்கிறேன்னா. சரியா? புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ இந்த கண்ணாடி என்னங்க, ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்காதீங்க, வேறு வழி இல்லை. கண்ணாடி என்ன? என்னுடைய மனம். உள்ளே இருக்கிற பிரதிபலிப்பு யாருது? என்னுடைய எண்ண உணர்வு. என்னுடைய எண்ண உணர்வை நான் சரி பண்ணுறேன்னா அதை வச்சு நான் வெளில வேலை பார்த்துக்கிறேன்னா. நல்லா புரிஞ்சுக்கணும், சாதாரணம் கிடையாது. கண்ணாடிக்குள்ளே நான் வேலை பார்க்குறேன்னா கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பத்தை பயன்படுத்தி எனக்கு வெளியில் வேலை செஞ்சுக்கிறேன்னா. வெளியில் தானே வேலை செஞ்சுக்கிறேன், ஆனால் எங்கே பார்க்குறேன்? கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது தான். இப்போ எனக்கு வந்து எத்தனையோ எண்ண உணர்வுகள் வருது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் செய்கிற வேலை, நான் தலை செய்வரங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தானே, நான் பவர் அடிக்கிறேங்கிறது பார்த்தாவே தெரியும் தானே, நான் எதுவுமே பண்ணாமல் வெறும் கண்ணாடியை பார்க்குறேன் உங்களுக்கு தெரியுமா? அது எனக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அர்த்தம். நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும், ஆனால் நான் என்ன செய்கிறேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இப்போ எனக்குள்ளே எத்தனையோ எண்ண உணர்வுகள் வருது, அதுக்கு
நான் உள்ள வேலை செய்யணுமா வெளியில் வேலை செய்யணுமா? நாம் இவ்வளோ காலம் எங்கெங்கே வேலை செஞ்சோம்? உள்ள வேலை செஞ்சீங்களா வெளில வேலை செஞ்சீங்களா? நண்பர்களே நல்லா புரிஞ்சிக்கங்க, நாம் வேலை செஞ்சது கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற சரவணனுக்கா வெளியிருக்கிற சரவணனுக்கா? நீங்கள் உங்கள் உங்களோட பேர் வச்சுக்கோங்க, பேத்துக்கு சொல்கிறேன். நான் இது தெரியாமல் தாங்க 18 வருஷம் உள்ளேயே வேலை பார்த்துட்டேன். வேலை பார்த்து டயர்டாகி நாய் கதை தான் நம்ம கதை, தொண்டை கிழிஞ்சது தான் மிச்சம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சி பகவத் ஐயாவோடைய ஒரு பெரிய கருணை கிடைச்சதுனால இப்போ வெளியே நல்லா தலைச்சி மேக்கப் போட்டு வந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு தகுதியாயிருக்கேன். சரிதானா? இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதா உங்களால்? சரி, இப்போ அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். வெளியில் பவுடர் அடிக்க வேண்டிய வேலை இருந்தது, பவுடர் அடித்தேன். தலை சீவ வேண்டிய வேலை இருந்தது, தலை சீவினேன். பேண்ட் பண்ணி டக் பண்ணிக்கிட்டேன், செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் கண்ணாடி தேவைப்பட்டுச்சு. இப்போ நைட்டு படுக்க போகிறேங்க, இப்போ என்னங்க பண்ணோம்? இப்போ எனக்கு இப்போ என் வேலைலாம் இப்போ ஏதாவது வெளியில் எனக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டியது இருந்தால் அதை வச்சு பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டேன். ஒன்றில் தூங்க போகிறேன், அப்போ இதில் தெரியுமா தெரியாதா? அது எப்போவுமே காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் என்ன செய்யணும்? பார்க்காம இருக்கணுமா? அது எங்கே தான் இருந்தால் எது பிறகு தெரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். மனம்னு சொல்லிட்டோம், நீ என்ன வேணால் காமிச்சிட்டு போ, நான் கண்டுக்கிறதா இல்லை. உன் வேலை எப்பயுமே என்ன, உனக்கு எது நீ எப்போவுமே எதையோ ஒன்று காமிச்சிக்கிட்டு தான் இருப்ப. எனக்கு வெளியில் வேலைன்னா உன்னுடைய பிரதிபலிப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த வேலையும் இல்லைன்னா பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? வெளியில் நமக்கு புற வாழ்க்கையில் வேலை இருந்தால் மனதில் தோன்றுகிற எண்ண உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன, வெளியில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்ணாடி ஆனால் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும், கண்ணாடியே பார்க்காம இருக்க முடியாது, கண்ணாடி காமிச்சிட்டு தான் இருக்கும். நாம் அங்கே ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லைன்னு விட்டா போதும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும். நீ என்னங்க, திரை போட்டுலாம் மறைக்க முடியாது ஐயா, அது ஏன்னா மனசை நம்ம மறைக்கவே முடியாது இல்லை, அப்படிலாம் முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, முதல்ல ஒருத்தன் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான், ஒருத்தன் பிளாஸ்டிக் பொம்மைன்னு சொல்லிட்டு போகிறான், இன்னொருத்தன் மீன் மீனுன்னு சொல்லிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல் செய்யணும்னு அர்த்தம். வேணும்னு சொன்னால் நீங்கள் என்னப்பீங்க, எப்போ மீன் இங்கே வாப்பான்னு சொன்னால் அவன் உள்ளே வருவான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அவன் பாட்டுக்கு போயிட்டுருவான். நீங்கள் வந்து ஏ மீன் இங்கெல்லாம் வர வேண்டாம்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? புரியுதுங்களா? ஏ கத்திரிக்காய் இங்கெல்லாம் வந்துடாத, அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்ல, அவன் 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 வேலை அவன் போயிட்டுருக்குறான். அந்த மாதிரி எண்ணங்கள் அது போக்கில் வந்து போயிட்டுருக்குது. நீங்கள் அதை என்ன பிடிச்சி வச்சு, வேலை இருந்தால் வெளியில் ஏதாவது வேலை செய்யணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளில வேலை இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்ல? ஒன்றும் பண்ண தேவையில்லை. சும்மா விட்டாவே அது அது போயிட்டு தான் இருக்குது. சும்மா விட்டால் போயிடல, அது போயிட்டு தான் இருக்குது. நாம் போயிட்டுருக்கிறது கம்பன் விட்டுட்டா போதும், அது போயிடும். புரியுதுங்களா? இப்போது இதே உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், நான் படிக்கிற பள்ளிக்கூடம் பையன் வச்சுக்கோங்க, ஸ்கூல் காலேஜ் பையன் வச்சுக்கோங்க, எனக்கு உள்ள ஃபெயில் ஆகிடுவோமோன்னு ஒரு ஃபீலிங் தோணுது, நான் என்ன செய்யணும்? இங்கே என்ன உணர்வு தான் இங்கே சொல்கிறேன், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே உள்ள ஃபெயில் ஆகிடுவோம்னு எனக்கு தோணுது, நான் என்ன செய்யணும்? இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? ஒழுங்காக படிக்கிற வேலையை பார்க்கணும். சரிதானா? எனக்கு வருமானம் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தெரியும், காமிக்கும், எப்பா உன்கிட்ட வருமானம் இல்லை, பார்த்து சும்மா அங்கேயும் சுற்றிட்டு உருப்படியாக ஒரு வேலையை பாரு, பார்க்கலாம். இங்கே உள்ள தெரிகிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே பயன்படுத்திக்கலாம். நம்ம சும்மா தான் இருக்கிறோம், இதுக்கு ஒரு ஆளை வச்சு துவைக்கிறதுக்கு பெருக்கிறதுல ஒரு ஆளை, நாமளே கூட சும்மா தான் இருக்கிறோம், செஞ்சுக்கலான்னு ஏதோ வேலை வச்சுட்டேன்னு நினச்சிக்காதீங்க, சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மளே யோசித்து யோசித்து செஞ்சுக்கலாம் தானே. உள்ளே நமக்கு காமிக்கிறத வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாமா பண்ணிக்கக்கூடாதா? அகத்தை அகத்தில் தோன்றும் எண்ண உணர்வுகளை பயன்படுத்தி வெளியில் நமக்கு தேவையான வேலையை செய்துக்கிறதுக்கு தான் இந்த உதாரணம். புரியுதுங்களா ஐயா? புரியுதா? புரியுதா? சத்தமாக கொஞ்சம் ஓகே. மூணாவது ஒரு உதாரணம் பார்த்துருவோம்.
சொன்ன மாதிரி கேட்டு திறக்க மாட்டோம். சாயந்தரம் எஸ் சார் நான் டிக்ளர் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், கேட்டை திறந்து விடுவோம். மதியானம் சாப்பாடெலாம் கூட ஆர்டர் பண்ணிட்டோம், அதனால் யாரும் தப்பிக்க முடியாது. நல்ல பாடத்தை கவனிச்சே தீருங்க, வேறு வழியும் கிடையாது. ஓகேவா? இப்போது நம்ம மூணாவது உதாரணம் பார்க்குறோம். இது என்னங்க? டார்ச். சரி, இப்போது இதை வந்து இப்படி என் கண்ணுக்கு நேராக வச்சு அடிக்கிறேன்னு வச்சுக்கிங்க. எதிர்ப்பு இருக்கிற யாராவது தெரியுவாங்களா? இப்படி என் கண்ணுக்கு நேராக அடிச்சிட்டேன். எதிர்ப்பு இருக்கிற யாராவது தெரியுவாங்களா? தெரிய மாட்டாங்க, கரெக்டா? இதே டார்ச்சை இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கிங்க, அந்த மூளையில் இருக்கிற ரவுண்டு ஒட்டடை கூட தெரியும். இந்த ஆண்டை இவர் உட்காந்துருக்காரு, கடை சீட்டில் வடிவம்மா உட்காந்துருக்குறாங்க, ரைட்டு. இந்த ஆண்டை ராம்லால் உட்காந்துருக்கிறாரு. இப்படி கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்குறவங்கள வரலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இங்கே அடித்தா எனக்கு எது போகிற எதுவுமே தெரியாது, சரிதானா? ரைட். இப்போ இது எதுக்கு அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளை சொல்லுவாங்க, நீலாம் வேஸ்டில் வேஸ்ட்ரா. எதுக்குமே வேலைக்கே ஆக மாட்டேன், தத்திடா தண்டண்டா. இப்போலாம் நம்ம வீட்டில் நிறைய பேர் வாங்கியிருக்கிறோம் தானே, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எல்லாருமே வாங்கியிருப்போம். இல்லை ஏன் தான் பிறந்தேன் வந்து எனக்கு வந்து பிறந்த பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இருக்கிறோமா? சும்மா ஒரு காமெடியாக சொல்கிறேன், இது சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்மளாம் நிறைய வீட்டில் வாங்கியிருக்கிறோம் தானே. நான் சரியில்லையா, என்னுடைய செயல் சரியில்லையா? நண்பர்களே, நல்ல பதில் சொல்லணும். சரவணனாகிய நானே சரியில்லையா, சரவணன் நடந்து கொண்ட செயல்முறை சரியில்லையா? இப்போது சரவணன் சரியில்லைங்கிறது இப்படி நேராக டார்ச் அடிக்கிற மாதிரி, புரியுதா? சரவணனே சரியில்லைன்ட்டா அடிச்சிட்டா அப்போ அவனால் ஏதாவது செய்ய முடியுமா? எதுப்புற எதுவுமே தெரியாது. என் கண்ணுக்கு எதுப்புற நேராக லைட் அடித்தா எனக்கு எதுப்புற என்ன இருக்குது என்ன பண்ணுன்னே எனக்கு எதுவுமே தெரியாது. நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னையா, என்னுடைய செயலையா? வெளியில் மாற்றங்கிறது இப்படி அடிக்கிறது, நான் இப்படி அடிக்கணுமா இப்படி அடிக்கணுமா? இப்போ அப்படியே சொல்கிறேன், இதுக்கு பேர் மனதின் கவனம். எது இந்த டார்ச் தான் மன, நமக்கு மனசில் வச்சு கவனம்னு இருக்கல, ஃபோக்கஸ், ஃபோக்கஸ்னு சொல்கிறோம்ல, இந்த மனதின் கவனத்தை என்னுடைய அகத்தில் செலுத்த வேண்டுமா, எனக்கு வெளியில் இருக்கிற புறத்தில் செலுத்த வேண்டுமா? நாம் இவ்வளோ காலம் எங்கெங்கே செலுத்தணும்? அதனால் நமக்கு எதுப்புற எதுவுமே தெரியலிங்க. அதனால் நம்ம வாங்கின பேர் என்ன? வேஸ்ட்லி வேஸ்ட்டு, தண்டத்தில் தண்டம், உருப்பிட மாட்டேன், விளங்க மாட்டேன், போதும். அத்தனையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இனிமேல்ட்டு லைட்டை திருப்பி அடித்து அவங்கள மிரட்டலாம். அந்த மாதிரி நம்ம செயலை மாற்றிடலான்னு சொல்கிறேன். மாற்றிக்கலாம் தானே, மாற்றிக்கலாமா? மூணு உதாரணமும் புரிஞ்சிச்சா? மனசின் இயலாமைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதை புரிதல்னு சொல்கிறோன்னு புரிஞ்சுதா? இதோட விடுறதா இல்லை, இன்னும் ஒரே ஒரு என்னுடைய நடைமுறையில் சார் கதை கேட்டேன் நல்லா இருந்துச்சு, பாகுபலி கதை சூப்பராக இருந்துச்சு, மூணு எக்ஸாம்பிள் சொன்னீங்க நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் ரைட்டு. ப்ராக்டிக்கலாக இதுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கா? கேட்கலாம் தானே, கேட்போம் தானே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டுங்க, நிஜத்தில் இப்படி ஏதாவது மாதிரி அடைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன்னு வச்சுங்க. இப்போ அதுதான் இப்போ அந்த டாபிக் வரப்போகிறேன், சரியா? நண்பர்களே, இப்போ நான் சொல்கிறது நான் என்னுடைய வாழ்க்கையில் சுயமாக உணர்ந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், சரியா? எனக்கு வந்து ஒரு 16-17 வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. மனசில் வந்து எதிர்மறையான எண்ண உணர்வுகள் எனக்கு அந்த வயசுலேயே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. என்ன, அப்புறம் வந்து கார் வந்து டிரைவ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், அதே நேரத்தில் பயமும் கூடயே இருக்கும், ரெண்டும் இருக்கும். என்ன, கார் எடுக்கலான்னு தான் நினைப்பேன், காரு சாவியை தான் தொடுவேன். தொட்டவுடனே என் மனசு என்ன தெரியுமா சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன், போனவுடனே அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே வந்து டாக்டர் இருக்க மாட்டாங்க,
ரத்தம் கிடைக்காது, ஆம்புலன்ஸ் வசதி கூட இருக்காதுன்னு சொல்லி மனசு பாட்டுக்கு ஒரு பட்டியல் போட்டு கிடுகிடுன்னு கொண்டு போய் அங்கே நிறுத்தும். காரே இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலிங்க, அது பாட்டு கிடுகிடுன்னு அங்கே கொண்டு போய் நிறுத்துது. சரி, நானும் ஆன்மீகத்தில் நண்பர்களே எந்த பயிற்சி முயற்சிகளும் குறைவாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் மனசுக்கான எல்லா பயிற்சியும் பண்ணி சலித்தேன் 16 வருஷமாக. ஓகே, எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, மனசில் நல்ல எண்ணத்தை விதைத்துக்கொள் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன் எனக்குள் நான் சொல்லிக்கிட்டேன். சொல்கிறப்பெல்லாம் நல்லா இருக்கு, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மறுபடியும் கொண்டு போய் காரை கீயை டச் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. நேராக அங்கே போனால் ஆக்சிடெண்ட்டு, டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸ் இருக்காது, பிளட்டு கிடைக்காது, இப்படியே ஓடுது. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க, நீ வந்து உனக்கு மனம் ஒரு நிலைப்படலை, நீ கொஞ்சம் தவம் பண்ணு அப்படின்னாங்க. நானும் கடுமையாக தவ முயற்சிகள்லாம் பண்ணி அப்புறம் வந்து என்னங்க, மனம் வந்து அலைச்சுழல் குறைந்த நேரத்தில் நீ ஆள் மனதில் பதிய வச்சின்னா நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலான்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தவ உணர்வு நிலைக்கு வந்து ஏதோ பயங்கர டெக்னிக்லாம் பண்ணி அப்படியே கண்ணை மூடி அப்படியே உள்ளே போய் 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 உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் ஆழத்தில் மறுபடியும் சொல்கிறது, எனக்கு இனிமேல் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், எனக்கு எந்த விதமான நெகட்டிவ் உணர்வும் வரவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் சாவியை வச்சா அதே டாக்டர், அதே நர்ஸு, அதே ஹாஸ்பிட்டல், அதே ஆம்புலன்ஸ், ஒன்றும் ஜெயிக்க முடியல. ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை நண்பர்களே, 13-14 வருடங்கள் இதிலிருந்து எனக்கு விடை கிடைக்கல. ஆனாலும் கார் ஓட்டினேன், அதுக்குன்னு கார் ஓட்டாமல் இல்லை, கார் ஓட்டினேன், பயந்துக்கிட்டேவும் கார் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். சரியா, நாங்கள் நண்பர்கள் ஒரு டீம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நானே குத்துயிரும் கொலையுருமான்னு ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா, அப்படி பயந்து கார் எடுப்போம்னு வச்சுக்கோங்க, கூட நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, நீ காரா, சரி போய் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இருந்த கொஞ்சம் நஞ்ச எனர்ஜியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, முடித்து கட்டிடுவாங்க. நம்மளே பாதி தத்தி தடுமாறி வண்டி எடுக்கும்போது குறைச்சி இவங்க போட்ட அவமானத்தில் மீதியும் என்ன ஆகிடும், இருக்கிற கொஞ்சம் சக்தியும் முடிஞ்சிடும். இப்படி ஆகிட்டுருக்கும். அதுக்கு பிறகு இப்படியே காலம் போச்சு, பயிற்சிகள் கூடுச்சு, என்னென்னமோ எல்லா, அதாவது மனதை கட்டுப்படுத்துறதுக்கான அத்தனை பயிற்சிகளும் முயன்று பார்த்தாச்சிங்க, ஒன்றில் கூட ரிசல்ட் கிடைக்கல. அப்போ தான் இறுதியாக வந்து பகவத் ஐயாவை பார்த்தேன். இப்போ அதை தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்போது ஒரு சாப்பாடு வெந்துருச்சுன்னா மீதியெல்லாம் என்ன அர்த்தம், வெந்துரும்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா மீதியெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதோ ஒன்று இருக்கும், அவங்கவுங்க எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு ஐடியா சொல்லிடுறேன். இனிமேல் உங்கள் லைஃப்பில் யார் பார்க்க போகிறா, நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, அதுக்கான ஐடியாவை மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா, ஐயாட்ட வந்தேன், ஐயா இந்த மாதிரி கார் ஓட்டணும்னு நினைக்கிறேன், சாவியை தொடுறதுக்கு முன்னே ஆஸ்பத்திரி நர்ஸு டாக்டர் இப்படி எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நிற்கவே மாட்டேங்குதுங்கய்யா அப்படின்னேன். அப்படியா, அது தானாக வருதா, நீங்களா கொண்டு வரீங்களா அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொன்னல மனசில் ரெண்டு இயக்கம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் முறையாக அன்று தான் நான் விளங்கி கொண்டேன். ஓஹோ, இது நான் யாராவது போய் டாக்டர் நர்ஸ் ஆம்புலன்ஸு பிளட்டு கிடைக்காத எவனாவது விரும்புவானா, இவனும் விரும்ப போகிறதில்ல, ஓஹோ இது தானாக தான் வருது அப்படின்றத நான் வந்து நிதர்சனமாக அன்று தான் உணர்ந்து கொண்டேன். புரிஞ்சவுடனே சரி, அதில் தான் உங்களுக்கு வேலை இல்லையில்ல, நீங்கள் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஓ, இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பரவாயில்லையே, ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, அதுவாக என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நீங்களாக செய்கிற வேலையில் மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் சொன்னோம்ல, ஃபோக்கஸ் எனக்குள்ளையா வெள்ளையா வெளியில், நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வர்ற எண்ணத்து மேலே ஃபோக்கஸ் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் கார் டிரைவிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேரிங் எங்கே இருக்குது, ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது, ரியர் மிரர் எங்கே இருக்குது, பேக் மிரர் எங்கே இருக்குது, எது பைபாஸு, எது சின்ன ரோடு, எங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, குறுக்கு ரோட்டில் எப்படி போகணும், பைபாஸ் போய் எப்படி போகணும், எப்படி ஓவர்டேக் பண்ணணும்,
நம்ம கவனம் இதெல்லாம் வெளியில் செய்கிற வேலையா எனக்குள்ளே செய்கிற வேலையா? வெளியில் செய்கிற வேலை. இவ்வளோகலாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரிலாம் யார்? எனக்குள்ளேயா வெளியிலையா? உள்ள. நான் இதையே பார்த்துட்டு எனக்கு வந்து உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் ஒரே எனர்ஜி தான் இருக்குது. ரெண்டு எனர்ஜி இருக்கா? ஒரு எனர்ஜி இருக்கா? நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு இல்லைங்க. சக்தி வந்து ஒரே சக்தி தான். அதை வந்து மனசுக்கு செயல்படுத்துகிறேன்னா, வெளியில் செய்கிற செயலுக்கு செயல்படுத்துகிறேன்னு ரெண்டும் இருக்கு. எனக்கு உள்ளே செலுத்துகிறேன்னா வெளியே பயன்படுத்துகிறேன்னு இருக்குது. நான் இவ்வளோ காலம் எங்கே பயன்படுத்தினேன்? என்னுடைய பெரும்பகுதியான சக்தி உற்பத்தியை மனசை நிர்வாகம் பண்ணுறதுலேயே என்ன பண்ணிட்டேன்? 80% சக்தியை விரயமாக்கி விட்டேன். மீதி இருக்கிற 20% சக்தியை வச்சு தான் வெளியில் வேலை செய்ய வந்தேன். அதுலேயும் கூட இருக்கிறவனுங்க நீ ஓட்டுறியான்னு கேட்டு அதையும் கீழே தள்ளிட்டானுங்க. இப்போ தான் ஐயாட்ட வந்தாட்டி புரிஞ்சிடுச்சு. அதுக்கு வந்து நமக்கு அங்கே வேலையே கண்ணாடியை சுற்றி கற்றுக்கிட்ட மாதிரி, ஃபேஸ் மிரர் பார்த்து கற்றுக்கிட்ட மாதிரி, நம்மளுடைய அக உறுப்புகள் இயக்கத்தில் நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்ட மாதிரி, எண்ண உணர்வுகள் நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்ட மாதிரி, இந்த எண்ணம் தானாக வருது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இதில் ஏதோ பண்ணுறது தான் இவ்வளோ நாள் 14 ஆண்டுகால பிரச்சனைக்கு மூல காரணம் என்னங்க நண்பர்களே? என்ன? என்னுடைய அகத்தை நான் ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு நான் எடுத்த முயற்சி. புரியுதுங்களா? இப்போ அந்த முயற்சி அவசியமா? தேவையே இல்லை. அதுவாக போகிறத நான் என்ன பண்ணிட்டேன்? போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி பாடாப்பட்டு நாய் கிழிஞ்சு தொண்டை கிழிஞ்சு கத்துற மாதிரி கத்தி வீணாக போனது தான் மிச்சம். அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. இப்போது இப்பிங் செய்கிற செயல் பக்கம் திருப்பி விட்டேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மன உணர்வு, இன்னொன்று செயல்னு வச்சுக்கிங்க. இந்த மன உணர்வுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக செயல் என்ன ஆகுது? இந்தாண்ட இந்த எதிர்மறையான எண்ணங்களுடைய அளவு வந்து முக்கியத்துவம் தராதனால என்ன ஆகுது? படிப்படியாக குறைஞ்சிருது. அதே நேரம் செயல் எப்படி ஆகுது? பர்ஃபெக்ஷனாக நேர்த்தி ஆகிக்கிட்டே வருது. எனக்கு வந்து ஒரு 4 மாதங்கள் தேவைப்பட்டன. எத்தனை வருஷத்து மேட்ரு? 14-15 வருஷத்து மேட்ரு. ஒரு 4 வருஷமாக இல்லைன்னா அதுக்கு ஒரு அழகு இல்லைல்ல. அது என்னாச்சு? அரை மணி நேரம் இருந்த மனதின் தாக்கம் 25 நிமிஷம், 20 நிமிஷம், 15 நிமிஷம்னு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அழுத்தம் குறைஞ்சிச்சு. அதே நேரம் இந்தாண்ட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு சூப்பராச்சு. நான் வந்து சேலங்க. நீங்களாம் ஏற்காடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏற்காடுங்கிறது ஒரு மலை பிரதேசங்க, சின்ன ஊட்டின்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் அது ரோடெல்லாம் ரொம்ப என்னது 28 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. ரொம்ப ஏத்தமான டஃப்பான ரோடு. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் மட்டும் தனியாக கார் எடுத்துக்கிட்டு இண்டிவிஜுவலாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு பிறகு கார் எடுத்துகிட்டு சாதா ரோட்டில் ஓட்டுறதே எப்படிங்க? சாதா ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம். நான் என்ன பண்ணேன், இந்த மலை ரோட்டில் நல்லா மேலே போய் அங்கே வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பாயிண்ட் வந்து சேருராயன் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஏத்தமான ரோடு. அதில் போய் யாரையும் கூப்பிடாமல் நான் மட்டும் தனியாக இண்டிவிஜுவலாக காரில் போய் மேலே நிறுத்தினேன். நிறுத்திட்டு இறங்கி எனக்கே நான் என்ன பண்ணேன், யுவராச்சு அப்படின்னு எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இல்லையா? என்னுடைய பயத்தை நான் எவ்வாறு எதிர்கொண்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னது இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்சுதா? புரிஞ்சிச்சா? ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதை ஒரே ஒரு வரியில் சம்மரைஸ் பண்ணி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துட்டோம், ஒரு சின்ன பிரேக் விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற கருவி என்னங்க? நான் உங்களை வந்து வேதம் படிக்க சொல்ல, இதை மாட்டிங்க அதை மாட்டிங்கன்னெலாம் எதுவுமே சொல்லலை. அறிவார்ந்து சிந்திக்க சொல்லிருக்கிறேன். அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நாம் இவ்வளோ காலம் என்ன பண்ணனா, என்னுடைய நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், தன்னோடு தான் முரண்படுவது. மனிதனோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த நவயுலகத்தில் என்ன தெரியுங்களா? ஒரு காலத்தில் ஒரு
டீம் இன்னொரு டீமோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த டீம் அந்த டீமோட சண்டை போடும், ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அடுத்தடுத்து இப்போ வந்து இப்போ மனுஷன் அவனுக்கு உள்ளேயும் அவனுக்கு வெளியவே சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்குள்ளே எனக்கு இருக்கிற சண்டை தான் இப்போ பெரிய பிரச்சனை. இன்றைக்கி இருக்கிற மனிதகுலம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்னங்க, தனக்குத்தானே முரண்பட்டு கொள்ளுதல் தான் மிகப்பெரிய டிசீஸ். இன்றைக்கி இருக்கிற சைக்காலஜிஸ்டில் நீங்கள் போய் அத்தனை பேரையும் விசாரிச்சிங்கன்னா, தனக்குத்தானே சுய முரண்பாடு கொண்டு போராடும் போராட்டம்தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கொடிய வியாதி. அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் எத்தனை இளைஞர்கள் வயது வித்தியாசமெல்லாம் என்ன ஆயிடுறாங்க, அதை எதிர்கொள்ள முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த பகவத் ஐயா புரிதல்னால எனக்கு தெரிய நண்பர்களே, ஒரு 300 பேருக்கு மேலே சூசைடிலிருந்து மீட்டு அவர்கள் நல்வாழ்வை அடைந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் எனக்கு பர்சனலாக தெரியும். அதனால் பகவத் ஐயா கிடைத்தது மாபெரும் குடை. அவர் வாழும்போது அவர் கூட சேர்ந்து வாழ்கிற நாம் அத்தனை பேருமே என்ன, மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அதனால் இந்த ஒரு உண்மையை நான் வந்து மூடு மந்திரம் அது இது எதுவுமே சொல்ல, யதார்த்த அறிவோடு உங்களை சிந்திக்க சொல்லியிருக்கிறேன். அப்படி தானே சொல்லியிருக்கிறேன், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராலாம் உங்களை செய்ய சொல்லலை. இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா மட்டும் போதும், ஓகேங்களா? எண்ணம்னா தானாக வர்றதுன்னு சொன்னேன். நாம்ளா சிந்திக்கிறதுக்கு பேர் என்னங்க, தானாக வந்தால் தாட்டு, நானாக சிந்திச்சா திங்கிங். கவனத்தை எனக்கு உள்ளே செலுத்தணுமா எனக்கு வெளியே செலுத்தணுமா, வெளியே செலுத்தணும். வெளியே செயல் வடிவமானது, எனக்குள்ளே தெரிகிறது மனோ வடிவமானது. உள்ளே சிந்திக்கிறதுக்கு பேர் அகம், வெளியே செயல்படுறதுக்கு பேர் புறம். நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் எனக்காக நினச்சிக்கேன்னு செய்வாங்களா இல்லை எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களா? வீட்டுக்காரு, வீட்டுக்காரம்மா, அப்பா, அம்மா, பையன், பிறந்தவன், பிறந்த யார் எடுத்தாலும் எனக்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு தான் கேட்பாங்களோ தவிர எனக்காக கொஞ்சம் நினச்சிக்குப்பான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் உங்கள் விஷயம் என்னவாக இருக்கணும், செயல் மட்டும்தான் உங்களை மாற்றும். வசனம் சொல்லுவாங்களே, மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது. பிரார்த்திக்கும் உதடுகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது. அதனால் செயல் மட்டும்தான் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? அதாவது இது ஃபைனலாக ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லுவேன். ஒரு பாரதியார் பாட்டு உண்டு, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிடை வைத்தேன், வெந்து தளிர்ந்தது காடு, ஈரக்கணலில் குஞ்சொன்றும் முப்பொன்றும் உண்டோ அப்படின்னு. அந்த அக்னி குஞ்சு என்னங்க நண்பர்களே, அக்னி குஞ்சு எது? புரிதல், ஞான புரிதல். இதை இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதுலாம் என்ன, இப்போ இந்த 1.5 மணி நேரம் உதாரணம், டாக் ஸ்டோரியெல்லாம் சொன்னது என்னத்துக்கு? அண்டர்ஸ்டாண்டிங், மனதின் இயலாமையை புரிஞ்சிக்கிறது, மனசை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாதுன்னு நாம் புரிஞ்சிக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னங்க, ஞான புரிதல். அதை உங்களுக்குள்ளே இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம். அது என்ன ஆகும், நீங்கள் அதை அணையாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், அது நல்லா பற்றி எரிஞ்சு பல ஜென்ம ஜென்மமாக நாம் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை மன பொதிகளையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். இறுதியில் அந்த புரிதல் என்ற ஜோதி மட்டுமே நம்மை வழிநடத்தி செல்லும் என்று கூறி எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜாலியாக அவர் கூட வாக்கிங் போயிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு ரிலாக்ஸ்னா தளருனா தளரும், அப்படி ஒரு தளர்வு. அங்கேயும் இதே மாதிரி தான், கேட்டு சாத்திட்டா திறக்க மாட்டோம், 3 நாளைக்கு உள்ளே மட்டும்தான், ஃபோன் கூட டவர் எடுக்காதுன்னா பார்த்துங்க, அப்படி ஒரு இடம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நடுக்காடு, ரொம்ப ஒரு வித்தியாசமான, மனுஷர்களோட சத்தமே இருக்காது, அவ்வளோ ஒரு அமைதி ரம்மியமான சூழ்நிலை. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த ஒரு வகுப்புக்கு நீங்கள் வந்து கலந்துக்குங்க. அது உங்களுக்குள்ளே இப்போ இந்த புரிதலை இன்னும் ஆழமாக உங்களுக்குள்ளே செய்யும்போது உங்கள் லைஃபே என்னங்க, ஒரு புதிய ஒரு மனிதர்களாக உங்களை பரிணமிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நாம் எல்லோரும் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 11:45 இல்லை 11:30 ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாங்க. டீ சாப்பிட்டு நாம் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறோம் அடுத்த வகுப்பை, சரிதானா? ரைட், ஓகே, ரிலாக்ஸ்.